உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை உண்ணாவு பாதத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்திலே ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதாவது ஜனவரி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழில்துறையில் சில இடர்பாடுகள் இருந்தாலும் 1க்கு 2 முறை முயற்சிகள் செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும், அதற்கு ஏற்ற வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு சுப செலவை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள், வீடு கட்டுதல், புதிதாக பொருட்களை வாங்குதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நடக்கின்ற அந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக தொழில்துறையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படும். ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடத்தில் ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12 வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே அதிரடியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே இந்த சனி சஞ்சாரமானது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் நிச்சய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரயமும் செலவினங்களும் இருக்கும். அந்த செலவுகளை நீங்கள் நல்ல செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த வருடம் ஸ்பெகுலேஷன் துறையிலே வருட ஆரம்பத்திலே லாபம் கிடைக்கும். அதன் பிறகு, அதாவது ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு ஸ்பெகுலேஷன் துறையில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதுவரை லாபத்தை அடைவீர்கள், அதன் பிறகு ஈடுபட்டால் நஷ்டத்தை அடைவீர்கள். சிறிது விழுத்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் ஆரம்பத்திலே 2ஆம் இடத்திலே ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதாவது ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை 2ஆம் இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு தனிக்குடித்தனம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். திருமணமாகி குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்பட்டவர்கள் அவசியம் தனிக்குடித்தனம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அவ்வாறு தனிக்குடித்தனம் சென்றாலும் நிச்சயமாக வெற்றியைத்தான் நீங்கள் காண்பீர்களே தவிர தோல்வி ஏற்படுத்தாது. இந்த வருடத்தில் சில வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த சூழ்நிலைகள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு 4 மாதங்கள் மிக நன்றாக இருக்கிறது. அந்த நேரத்தில் புதிதாக நிலம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மருத்துவம் செய்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக மருத்துவம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் உத்தியோகஸ்தர்கள் நிச்சய பதவி உயர்வை பெறுவார்கள். அதன் மூலமாக சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது வெளியூருக்கு மாற்றலாகக்கூடிய வாய்ப்புகளோ ஏற்படும். அந்த மாற்றம் ஒரு சிறப்பான மாற்றமாகத்தான் இருக்குமே தவிர தோல்விகளை அறவே ஏற்படுத்தாது. அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. மேஷராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னவென்று பார்த்தால், ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது தமிழில் சித்திரை மாதம் பிறந்த பிறகு, ஒரு முறை துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை மாலை போட வேண்டும். அதுவும் செவ்வாய்க்கிழமையாக பார்த்து போட வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய், அந்த செவ்வாயுட ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை என்று
108 எலுமிச்சைகளை வைத்து ஒரு மாலை போட வேண்டும். அதன் பிறகு ஒரு வியாழக்கிழமை அன்று அருகில் இருக்கின்ற சிவன் கோயில்களில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகங்கள் செய்யலாம். அல்லது திருச்செந்தூர் சென்றுவிட்டு வரலாம். திருச்செந்தூர் சென்று அங்கே முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. திருச்செந்தூரிலே மும்மூர்த்திகளும் இருக்கிறார்கள். தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான், அதன் பிறகு நின்ற கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் பெருமாள் இருக்கிறார், அதாவது மகாவிஷ்ணு இருக்கிறார். ஆகவே அந்த தரிசனங்களையெல்லாம் செய்துவிட்டு வந்தால் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். திருச்செந்தூர் செல்வதற்கு வியாழக்கிழமை மிக உகந்தது. செவ்வாய்க்கிழமை துர்கையம்மனுக்கு எலுமிச்சை மாலை போட வேண்டும். அவ்வாறு போட்டால் நிச்சயமாக இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த பிரச்சனையும் இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்காது. மேலும் இந்த வருடத்திலே ஏப்ரல் மாதத்திற்கு முன்பாக, அதாவது சித்திரை மாதத்திற்கு முன்பாக, ஜனவரி முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆகவே இந்த வருடம் ஒரு சந்தோஷமான வருடமாகத்தான் கழியும். நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் செய்தால் மட்டும் போதுமானது. வேறு எந்த பிரச்சனையும் இந்த வருடம் ஏற்படுத்தாது. ஒரு சுபிட்சமான வருடமாக இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவானால் நிறைய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. நிச்சயமாக பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பண தேவைகள் எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேஷராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மேஷத்துக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய, காலபுருஷனுக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய அந்த மகரத்தில் சனி பகவான் சுய ஆட்சி பெற்று அந்த எந்த விதமான தீய கிரகங்களுடைய, அசுப கிரகங்களுடைய தொடர்புகளும் இல்லாமல் ரொம்ப தனித்துவமாக விளங்குகிறார். அப்போ மேஷராசிக்கு இதனால் வரையில் தொழில் துறையில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்து வந்ததோ, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது, எத்தனை விதமான வீண்படி அவமானங்கள் இருந்தது, தலைகுனிவுகள் இருந்து நேம் ஸ்பாயில் ஆச்சு, கடன் சுமைகள் எப்படி இருந்தது, கடன் பிரச்சனைகள் எப்படி இருந்தது, இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு பெயர்ச்சியாக இந்த 2022 உங்களுக்கு அமைகிறது. அப்போ 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தான அதிபதி மற்றும் தொழில் காரகன் தனித்து விளங்குகிறார். சுய ஆட்சி பெற்று சுய புத்தியோடு செயல்படுகிறார். தான் என்ன நினைக்கிறோம், செய்யணும்னு நினைக்கிறாரோ அதையே உங்களுக்கு வெற்றிகரமாக செய்து கொடுப்பார். அதே போல தொழில் தரமானதாக இருக்கும், நிலையான வியாபாரங்கள் இருக்கும், ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்கும். பட் லாஸ்ட் இயர்லாம் உங்களுக்கு அப்படி இருந்திருக்காது, அப் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும். பட் இந்த 2022 ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ், ஸ்டாண்டர்டான இன்கம், ஸ்டாண்டர்டான ப்ராஃபிட் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ராஃபிட்டையும் அதில் இன்கமையும் வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம். இது இத்தனை மாதத்தை வச்சு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி, இந்த லோனை கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை இந்த இஎம்ஐயை கம்ப்ளீட் பண்ணலாம், அந்த மாதிரி நீ ஒரு பிளான் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்கும் என்பது தான் உண்மை. அதே போல 10-11வது வீட்டில் இருக்கக்கூடிய தனகாரகன் என்று வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் அவர் இருந்தாலும் லாபத்தை அதிகமாக கொட்டி கொடுக்கக்கூடியவராக அந்த குரு பகவான் திகழ்கிறார். 2வது ஆஃப்டர் மார்ச் உங்கள் ராசிக்கு வர இருக்கின்ற ராகு பகவான், அந்த ராகு 11வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குருவை டச் பண்ணுறாரு. ஸோ அந்த குரு ராகு அந்த காம்பினேஷன் இருக்கே, அந்த தொடர்புகள் இருக்கே, நிச்சயமாக அது ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் சுமைகள் இருந்தாலும் சரிதான், ஒரு 20 கோடி, 30 கோடி, 500 கோடி, 1000 கோடி, எவ்வளோ பெரிய கடன் சுமைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கடன் சுமைகளெல்லாம் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. பொதுவாக நம்ம பார்த்து இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். உலகம் முழுவதும் ஆடக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். ஸ்பெசிஃபிக்காக இன்னும் கூட உங்களுக்கான கால்குலேஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவான பலன்களை சொல்ல முடியும் மேஷராசி அன்பர்களே. அதே போல தாங்க வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு சக்சஸ்ஃபுல் இயராக உங்களுக்கு அமைய போகுது. வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கான கஷ்டங்கள் எல்லாம் விலகும். அந்த இடத்துல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அல்லது வேலை செய்கிற இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர்ஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். உங்கள் பாஸோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை அனுசரித்து செல்வார்கள்.
அரசு அதிகாரிகள் பொறுத்தவரையில் நல்ல இடமாற்றங்கள் நிறையவே இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதே போல் உயர் பதவி நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு பேர் புகழ் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் சார் அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே இந்த 2022 ஒரு அமோகமான வருடமாக அமைகிறது. சனி, குரு, ராகு, கேது இந்த 5-4 கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால் அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு கை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வருடமாகவும் எதையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. பணம், காசு, பேர் புகழ், பதவி, பட்டம், அந்தஸ்து இவை எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும் மேஷராசி அன்பர்களே. அதே போலத்தான் சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த வருடம் ஒரு வெற்றிகரமான வருடமாக அமைகிறது. கடந்த 4 வருடங்களாகவே சினிமா துறை அவ்வளவு சிறப்பானதாகவே இல்லை, அதுவும் மேஷராசிக்கு சரியா அமையலை என்பதுதான் உண்மை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அல்லது ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அது எல்லாமே ரெக்டிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ சினிமா துறைக்கும் இந்த 2022 ஒரு அமோகமான வருடமாக அமைகிறது. இதே போலதாங்க குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை அனைத்துமே, ஏன்னா மேஷராசியை பொறுத்தவரையிலும் 7 பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார், அப்ப திருமண யோகங்கள் உண்டு. அதே போல குழந்தை பாக்கியம் 5 பாவத்தையும் குரு பார்க்கிறார், அப்ப அங்கேயும் குழந்தை பாக்கியங்கள் உண்டு. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், அது தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள் இவை எல்லாமே விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப கஷ்டத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களை என்னால் முன்னுக்கு வரவே என்னன்னே தெரியல சாமி, எங்களுடைய குடும்பம் ஒரு டெவலப்பே ஆக மாட்டேங்குது, ஒரு வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது, ஏதோ ஒரு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம், இத்தனை தலைமுறைகளாக நான் ஒரு 50 வருஷமாக கஷ்டப்படுறேன், என் குடும்பம் எழுந்திருக்கவே மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மறைமுகமான தோஷங்கள், அந்த மறைமுகமான தோஷங்கள் எல்லாம் கூட உண்மையான குரு உங்களுக்கு கிடைத்து அவர் மூலமாக உரிய பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்வீர்கள். அப்படியாக உங்களுடைய குடும்ப தடை விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம் தெரியாதவங்களோ அல்லது குடும்ப வளர்ச்சி தடைப்பட்டவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட அந்த மனசு பயம், ஆரோக்கியம் இவையெல்லாமே கூட உங்களுக்கு உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடுகள் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் மேஷராசிக்கு இந்த வருடம் ஒரு சக்சஸ்ஃபுல் இயராக அமைய போகுது 90% வரை என்பதை சொல்லிக்கொண்டு 9, 18, 27 இது எல்லாமே செவ்வாய் கிரகத்திற்குரிய எண்கள்ங்க. இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பொதுவாக உங்களுக்கு நற்பலன்களையே ஏற்படுத்தும்னாலும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் காரியங்கள் நடக்கும். இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகையே 2022 ஆறாமின் ஆதிக்கத்தில் வருது. இது உங்களுடைய எண்ணிற்கு பல வழிகளில் நன்மையை செய்யக்கூடிய ஒரு எண்ணுங்க 6. ஸோ இந்த 6 எண் அப்படியே தலைகீழ போட்டிங்கன்னா உங்களுடைய எண் மாதிரி 9 எண் மாதிரியே தெரியும் அது. ஸோ செவ்வாய்க்கு அது வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு வருட அமைப்பில் தான் இந்த எண்ணே உருவாயிருக்கு, 6 எண் இந்த வருஷத்துடைய நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எதிர்பார்த்து கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். ஆனால் ரொம்ப துரித கதியில் எனக்கு உடனே நடந்துடணும், இப்போவே கிடச்சிடணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டிலே ஆனாலும் ஒரு தரம் மிகுந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஒரு மேரேஜ் அமையல, இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அல்லது நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலே ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையும். அதே போல் ஒரு ஜாப் சேஞ்ச், ஒரு நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் அமையலை, இந்த வருஷம் பிறந்தும் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படின்னீங்கன்னா வருஷத்தின் பிற்பகுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா, அது இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளார நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அல்லது அதற்கு மேற்பட்டே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், அந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது. ஏன்னா இந்த 2022 முடிகிற காலம்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான டைரக்ஷனில் உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும். 2023 இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 2022 இரண்டாவது பாதி வாழ்க்கை, இரண்டாவது பாதி வருடம்ங்கிறது வந்து பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் மார்ச், ஏப்ரல், ஜூன், டிசம்பர் இந்த மாதங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதங்களில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து முன்னெடுங்க, பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு கை கொடுக்கும்.
இந்த வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, இந்த வருடத்தோடைய முதல் பாதி அந்த ஆறு மாத மாசத்துல வெரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு வியாபாரத்தில் முடக்கிறதோ ஒரு ப்ராப்பர்ட்டியில் முடக்கிறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லது கையில் இருக்கக்கூடிய சேவிங்ஸை வச்சுட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருள் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆன்லைனில் வாங்குறது, ஆசைப்பட்டு உடனே வாங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து பாதகத்தை உண்டு பண்ணும். கரெக்டான தேவைப்படுற நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு உபயோகப்படாமல் போயிடும், அல்லது நீங்கள் அடுத்தவர்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிடும். அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. கண்டிப்பாக இந்த 2022 நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்களாக போய் மாட்டிக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலே இந்த வருஷத்தை ரொம்ப எளிதாக நீங்கள் கடந்துடலாம். அது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் வந்து ஆடை ஆபரண சேர்க்கை, அதே போல் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்றது, இது எல்லாமே கிடைக்க போகுது. இந்த வருஷத்தோடைய செகண்ட் ஹாஃபில் நெக்ஸ்ட் இயரை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாமே தானாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே அமையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அது வரைக்கும் நிதானமாக மட்டும் இருக்கணும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது வருஷ பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றின முக்கியமான டிப்ஸை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த காலகட்டங்களில் நல்லதுங்கிறது நடந்து கொண்டே இருக்கும். இப்போ லக்கி டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 9, 18, 27 குறிப்பாக 9ஆம் தேதியும் 27ஆம் தேதிக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அதன் பிறகு 3, 12, 21, 30 அதன் பிறகு 6, 15, 24 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய நிகழ்வுகள் ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸோடு நடக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கான நிறங்கள் RGB அப்படின்னு சொல்லுவோம், ரெட் க்ரீன் ப்ளூ. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சிவப்பு நிறம், நீல நிறம், பச்சை நிறம், இந்த நிறங்கள் அடிப்படை கலர்கள். இதெல்லாமே இந்த நிறங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். ஸோ இந்த கலர்ஸை உபயோகப்படுத்துறதன் மூலமாகவும் உங்கள் மைண்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பீங்க இந்த நிறங்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. உங்களுக்கு பொருந்தக்கூடிய திசை தெற்கு திசை, சவுத் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாக பொருந்தும். நீங்கள் இருக்கக்கூடிய வீடாகட்டும், ஆஃபீஸ் அமைந்திருக்கக்கூடிய உங்களுடைய பர்டிகுலராக உங்களுடைய இருக்கை, நீங்கள் சவுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பொசிஷன்லாம் நீங்கள் அமைச்சிக்கலாம், உங்கள் கேபின்லாம் அமைச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கான ஜெம் ஸ்டோன் பவளம், பவளம் வந்து ரொம்ப வந்து பெரிதாக தோஷத்தை ஏற்படுத்திடாது. அதனால் இது நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி அணியலாம். ஆனால் உங்களுடைய உங்களுக்கு பொருந்தக்கூடிய அந்த ஒரு வெயிட் அளவில் இந்த கல்லை வாங்கி நீங்கள் அணியும் பொழுது இதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீர்ஷம் 1, 2 இந்த பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆகவே தொழில் செய்பவர்களுக்கு சிலருக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும், அல்லது விஸ்தரிப்பு செய்வீர்கள் ஆனால் பெரிய வருமானம் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை இருக்காது. உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ரிஷப ராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் என்று கூறினாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் சிறு சிறு கருத்து ஏற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் தேதி வரை 75 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் வர இருக்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில், அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் தேதி வரை இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அவசியம் வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வெளிநாட்டிலே வேலைவாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானமும் அதிகமாக இருக்கும். இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை
உங்கள் ராசிலேயே ராகு பகவான் நீச்சம் பெற்று இருப்பதனால் சிறிது சளிப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த சளிப்பிலிருந்து ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு விடுபட இருக்கிறீர்கள். அதன் பிறகு சந்தோஷம் ஏற்படும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். அப்பொழுது 6ஆம் இடத்திலே கேது பகவான் சுக்கிரனுடைய வீட்டிலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை செய்யுங்கள், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே ஆட்சி பீடத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கும். பொதுவாக ஸ்பெகுலேஷன், வியூக வர்த்தகம், அதன் பிறகு ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டவர்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நல்ல லாபத்தை அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் திருமணம் ஆகாத முதிர் கன்னிகளுக்கும் வயதான ஆண்களுக்கும் கூட, அதாவது திருமணம் ஆகாமல் வயதான ஆண்களுக்கும் கூட இந்த வருடம் நிச்சயமாக ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் முடிவாகும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஒரு சுபிட்சமான வருடமாகவே இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே ராகுவான் சஞ்சாரம் செய்கின்ற அந்த ஏப்ரல் 12க்கு பிறகு தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழில்துறை வளர்ச்சிக்காக நிறைய யோசிப்பீர்கள், அதனால் தூக்கம் கெடும். இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, நல்ல லாபமும் இருக்கிறது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும். இந்த வருடத்தில் முக்கியமாக ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12 வரை இருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ, அது தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கை விஷயமாக இருந்தாலும் சரி, திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, அது கல்விக்கான விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் சாதித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல இடத்திலே பெரிய படிப்பு இருக்கிறது. படித்தவர்களுக்கு இந்த வருடம் உடனடியாக ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு வேலைவாய்ப்பும் அமைய இருக்கிறது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். விவசாயிகளும் நல்ல விளைச்சலை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மாத்திரம் விவசாயிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ரிஷபராசியில் பிறந்த விவசாயிகள் அந்த சமயம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயிர்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இருக்கிறது. ஆகவே அந்த சமயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் இந்த வருடம் பெரும்பாலும் இருப்பதனால் தெய்வருள் முழுமையாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்ய விரும்புபவர்களுக்கு நல்ல தரிசனம் கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கும் சென்றுவிட்டு வருவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடத்திலே 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே, அதுவும் முக்கியமாக ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுவதும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக தேவைப்பட இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. பெரிய வாகனத்தை வாங்க விரும்புபவர்கள், பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனத்தை வாங்க விரும்புபவர்களுக்கு பெரிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. இந்த வருடம் இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால், பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். ஒரு முறை ஒரு சனிக்கிழமை என்று
நீங்கள் திருநள்ளாறு சென்று வர வேண்டும். அதுவும் வெள்ளிக்கிழமை ஒரு தரிசனமும், வெள்ளிக்கிழமை மாலையில் ஒரு தரிசனமும், அதன் பிறகு சனிக்கிழமை காலையில் ஒரு தரிசனமாக இரண்டு தரிசனங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் சனி பகவானுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் திருநள்ளாறு செல்லும்போது அவசியமாக திருநள்ளாறிலே சனிக்குலத்திற்கு எதிரிலே இருக்கின்ற நள நாராயண பெருமாள் கோயில் அங்கே சென்று பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் வழிபட்டுத்தான் வீட்டிற்கு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த வருடம் நிச்சய வெற்றி காத்திருக்கிறது. உங்கள் ஊரில் கூட பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் ஏற்றுவிட்டு வாருங்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான சந்தோஷமான வாரமாக, இந்த வருடம் முழுமைக்கும் சிறப்பான வருடமாக கழியும். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 யாருக்கு நல்லது செய்யுதோ இல்லையோ நிச்சயமா ரிஷப ராசிக்கு பல மடங்கு ஒரு மல்டிபிள் டைம்ல உங்களுக்கு நல்லது செய்ய போகுது இந்த ஆங்கில புத்தாண்டு. அப்படின்னா ரிஷப ராசிக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு மல்டிபிள் டைம்ல பெஸ்டா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது நாள் வரையில் உங்க ராசியில் இருந்து வரக்கூடிய அந்த ராகு பகவான், அதே போல உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து வரக்கூடிய கேது பகவான். கேது என்று சொன்னாலே தடை என்று தான் நாம சொல்ல வேண்டும். அப்போ ரிஷபராசி என்பவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக 2020 செப்டம்பர் மாசத்திலிருந்து ரிஷபராசி என்பவர்கள் எதெல்லாம் செய்து பார்த்தாங்களோ அந்த எல்லா வேளையிலும் எல்லா விஷயத்திலும் தடைகள் 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 என்று தொடர்ந்து பல தடைகளை சந்தித்து வந்திருப்பார்கள். அந்த சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது. ரிஷபராசினியர்களே, ஜஸ்ட் 2 மந்த்ஸ் தான், ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இந்த ரெண்டே 2 மாசம் தான். ஸோ மார்ச்லேருந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அங்கே வெளியில் போயிடுறாரு. உங்கள் ராசிக்கு 12வது வீடாக விளங்கக்கூடிய மேஷத்துக்கு சென்று விடுகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 6வது வீடாக இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானமான துலாத்துக்கு கேது பகவான் சென்று விடுகிறார். அப்போது ராசியை விட்டு பாம்பு தள்ளி போச்சு, வெளியில் போச்சு அப்படின்னு சொன்னாலே ரிஷப ராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷமாயிடலாம், ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடலாம். நிச்சயமாக இந்த 2022 ஒரு சந்தோஷமான ஒரு ஃபுல் ஹாப்பியான ஒரு இயராக உங்களுக்கு அமையப்போகுது. ராகுவால் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். சும்மா இருந்த ஒருத்தருக்கு ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து கொடுத்துருப்பார். 10 கோடி, 15 கோடி, 50 கோடி பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை கொடுத்தாரோ அந்த சம்பாதிச்ச பணத்துக்கு மேலே ஒரு 10% வட்டி போட்டு போகும்போது வாங்கி போயிட்டுருப்பார். ராகுவுடைய வேலையை இது தாங்க எவ்வளோ கொடுப்பாரோ அவர் கொடுத்ததை விட ஒரு 10% அதிகமாக போகும்போது வாங்கின்னு போயிட்டுருப்பார். அப்போது அந்த ராகுவால் பாதிக்கப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு காயத்துக்கு மருந்து போடுகின்ற விதமாகத்தான் இந்த வருடம் அமையப்போகுது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் அந்த கடன் சுமைகள் கண்டிப்பாக குறையும். அதே போல் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது, பணம் கொடுத்தவங்க வந்து கேட்கறது, அல்ல அவங்க அதிகாரம் பண்ணுறது, மிரட்டுறது, இது சம்பந்தமான சண்டை சச்சரவுகள் இருக்கிறது. அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடதோஷங்கள், அல்லது இடம் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், கட்ட பஞ்சாயத்து அதிகாரங்கள், டாக்ஸ் கட்டுறது, டாக்ஸ் சம்பந்தமான வம்பு வழக்குகள், அரசு அதிகாரிகளுடைய எதிரிகளாக மாறுவது, இப்படி பல பிரச்சனைகளையும் பல மனக்குழப்பங்களை சந்தித்து வரக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இவங்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகளை இந்த 2022 ஏற்படுத்தி தருகிறது. அதோடு மட்டுமில்லை, நான் ஃபஸ்ட்டு சொன்னதை போல் உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழிலில் இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள், தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள், தொடர்ந்து தொழில் பண்ணுற சாமி நிறைய முயற்சி எடுக்கிறேன் ஆனாலும் என்னால் வெற்றி பெற முடியவில்லை. ஸோ எனக்கு அந்த தடை எதனால் வருது, எனக்கு ஏதாவது ஏதாவது செய்துட்டாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன். ஸோ ஒரு மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகளான கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி அன்பர்களே. அதே போல் பிரிய பிரிய மனக்குழப்பங்கள்,
அல்லது ஆரோக்கிய குறைவுகள், ஸோ ஹெல்த் வைஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, டிசீஸ் சம்மந்தப்பட்டது இருக்குமே ஆனால், ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது சம்மந்தப்பட்டது இருக்குமே ஆனால், அவையெல்லாம் கூட உங்களுக்கு சக்ஸஸாக மாறதுக்கான சான்சஸ் உண்டு. ஹெல்த் வைஸ் நல்லா சிறப்பானதாகவே இருக்கும், ஆரோக்கியங்கள் கைகூடும், ஆயுள் பாவங்கள்லாம் நீடிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு, கண்டங்கள் அப்படி இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பொதுவாக நம்ம பார்த்து நிற்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட ராசிக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் இன்னும் கூட உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வரும்போது நிச்சயமாக அதுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரம் என்ன, நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், என்ன மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும், எதை செஞ்சால் நீங்கள் வெற்றி பெறலாம் லைஃப்பில், ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ரிஷபராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்கு பொறுத்தவரையில் அரசியலில் வெற்றி பெறக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த 2022 பெற்றுத்தருது. யாருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. காரணம் ராகு அங்கேருந்து வெளியில் போயிட்டு 12வது வீட்டில் 6-12 அமர்ந்து சனி பகவானுடைய தொடர்பு இல்லாமல் சனி பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கிறார், திரிகோண தொடர்பில் பார்க்கிறார். அப்போ இந்த கிரக அமைப்பு இருக்கின்றதே இது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக அமைகிறது. ஸோ இந்த 2022 அரசியலுக்கு கை கொடுக்கும். அதே போல தான் சினிமா துறைக்கும் இந்த நீண்ட நெடும் காலமாக பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த சினிமா துறை அன்பர்களை இந்த 2022 உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமையப் போகின்றது. வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் போட்டு வச்சுருக்கக்கூடிய முதலீடுகள், அந்த முதலீடுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆகிடுத்து, அதை கொடுத்த பணம் எனக்கு திரும்பல, நேரங்காலம் தெரியாமல் நான் போய் உள்ளே மாட்டிக்கிட்டேன், அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டுருக்கேன். ஏன்னா வந்து இவங்க ஏமாந்துட்டாங்க, நேம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, என்னை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய குறைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்யும்பொழுது உங்களாலும் இந்த வருடம் சாதித்து காட்ட முடியும், வெற்றி பெற முடியும் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதே போலதான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிக சிறப்பான வருடமாக அமையப் போகிறது. இருந்தாலுமே கூட கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் அதிக கவனம் தேவை. அதே போல மறைமுக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், மந்திர மாந்திரிகங்கள் இந்த மாதிரி இடங்களா ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையில் இதனால் 7 இருந்து வந்த கேது 6 பாவத்திற்கு சென்றிருக்கிறார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கேது குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஆண் பெண் உறவு முறைகளில் எச்சரிக்கையும் கவனமும் தேவை என்பதை சொல்லிக்கொண்டு சுக்கிரனுக்குரிய 6-15-24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், அதே போல துலாம் மற்றும் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களும் இப்ப நான் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களால் பயன்பெறலாம். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, 2022 ஆறாம் எண்ணு ஆதிக்கத்தில் தான் பிறக்குது, 2+0+2+2+6 அந்தனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. ஸோ உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பு இந்த ராசி அமைப்பெல்லாம் சுக்கிரனை சேர்ந்ததே. ஸோ அதனால் நிச்சயம் வந்து கெடு பலன்கள்ங்கிறது பெருசாக நடக்காது. அதே சமயத்தில் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு வருடம், டிலேஸ் மட்டும் இருக்கும், அதாவது பலன்கள் தாமதமாகும், கிடைக்காமல் போகாது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அப்போ தாமதமாகுங்கும் போது நம்ம என்ன நினைப்போம், சில நேரங்களில் ஐயோ இது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, இது இனிமேல் நமக்கு இதுக்கு முயற்சி பண்ணி வேஸ்ட்டு அப்படின்னு மட்டும் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போயிட்டுருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த வருஷம் இறுதிக்குள்ளாவது அந்த முயற்சிக்குரிய பலன்கிறது கிடைக்காம போகாது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஆனால் அது டிலே ஆகி கிடைக்கும், அது ஒன்று தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். நிச்சயம் வந்து ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாகவே இது இருக்க போகுதுங்க. பொருளாதார அபிவிருத்தி சென்ற வருடத்தை விட கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு வகையில் வந்து இந்த ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது ஒரு மணி ஃப்ளோங்கிறது வந்து நிச்சயம் அதிகரிக்கும். சென்ற வருடம் இருந்த அளவுக்கு ரொம்ப சுணக்கம்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, 2021 இருந்தது மாதிரி இருக்கவே இருக்காது. நிச்சயம் வந்து மேன்மையான ஸ்தானத்தை நோக்கி தான் உங்கள் லைஃப் போக போகுது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வருஷ பிற்பகுதி வரைக்குமே கொஞ்சம்
ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகணும். அவசரப்பட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இதை நோக்கி நீங்களாக ஓடி போயிடக்கூடாது. வாய்ப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தாமதமானாலும் ரொம்ப மிக சரியான வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக அது பரிசீலிக்க போகுது இந்த வருஷம். அதே போல் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மேரேஜ் லைஃப், இதில் வந்து நான் வந்து வீட்டில் பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க முடிந்தவரை ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் இந்த வருஷத்தில். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து சனியின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்க போகுது. சுக்கரனுக்கு அவர் நண்பர்னாலும் சில நேரங்களில் வந்து அது வந்து அசுபத்தன்மைகளையும் ஏற்படுத்திடும். அதனால் ஒரு ஒரு மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த முடிவுகளை மறுபடியும் அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கலாம், ஃபைனல் டிசிஷன் எடுக்கலாம். மற்றபடி வீட்டு பெரியவர்கள் பார்த்து செய்து வைக்கக்கூடிய திருமணங்கள்ங்கிறது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக அந்த ப்ராசஸ் போகிற மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டையே கொடுக்கும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே வருஷ பலன்கள்னாலும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் உங்களுக்கான நல்ல நன்மைகள் அதிகமாக நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்ன மாதங்கள்னா மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முக்கியமான விஷயங்களை இந்த மாதங்களில் செய்யுங்க. நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்ட தேதிகளை பொறுத்த வரைக்கும் 6, 15, 24, 5, 14, 23 இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற இந்த அதிர்ஷ்ட தேதிகள் இந்த வருஷத்திற்கானது மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது நான் வந்து ஒரு கூடுதலான ஒரு டிப்ஸாக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லைஃப் லாங்குக்கும் நீங்கள் இந்த டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தேதிகளில் இயற்கையாகவே நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம், அப்புறம் வந்து ஆரஞ்சு நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம், இந்த நிறங்கள் வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த நிறங்கள் மூலமாகவும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேர் அப்படிங்கிறது கிடைக்கும். திசைகளை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களுக்கு அந்த திசை நன்றாக செட் ஆகும். ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு டைமண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி சார். நம்ம இப்போ போய் டைமண்டு எப்படி சார் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அம்சத்திற்கு அந்த ஒரு ஆறாமின்னிற்கு சுக்கரனுக்கு வந்து இதுதான் ஜெம்ஸ்டோன். முடிந்தவரை அவாய்ட் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா டைமண்ட் மாதிரியான ஒரு ஜெம்ஸ்டோன்லாம் தோஷம் உண்டு பண்ணிச்சுன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்ரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டைமண்ட் செலக்ட் பண்ணும்போது. அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக போக முடியலன்னா ஜிர்கான் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்கு, அது நீங்கள் ஜெம்மாலஜிஸ்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஜிர்கான் வாங்கி அணியலாம். ஆனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தரம் மிக்க கல்லாக வாங்கி போடணும். அப்படி இல்லைன்னா அதை போடாமலே இருக்கலாம் அந்த ஸ்டோனை. அதனால் நன்மைகள் கிடைப்பதற்கு பதில் தீமைகள் கிடைச்சிடக்கூடாது இல்லையா, அதனால நான் சொல்றேன். மிதுன ராசி மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே அஷ்டமசனி இருக்கிறது. ஆனால் அஷ்டமசனிக்காக நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அஷ்டமசனியாக இருந்தாலும் வருட ஆரம்பத்திலிருந்து அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13 தேதி வரை உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே குருவுடைய பார்வை இருக்கும் வரை இந்த அஷ்டமசனியினால் தீங்கு செய்ய முடியாது. மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. ஆகவே 8 இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்றிருப்பதனால் தோஷம் ஏற்படுத்தாது, சந்தோஷத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மிதுன ராசிக்கு குருடைய பார்வை இருப்பது உங்களுக்கு தெய்வருள் நிச்சயமாக நன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழில்துறை அபிவிருத்தி அடையும். தொழில் செய்யும் இடத்துல இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த வருடத்தில் இடமாற்றம் செய்து கொள்வதும் மிகவும் சிறப்பானது. மேலும் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு 10 இடத்தில் குரு பகவான் வர இருக்கிறார். பொதுவாக 10 இடத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் உங்களுக்கு பதவியை கெடுக்காது. ஏனென்றால் குருவும் ஆட்சி பெற்று வர இருக்கிறார்.
இந்த வருடத்திலே உங்களுக்கு எட்டாம் இடத்திலே சனியும் ஆட்சி பெற்றிருக்கிறார், பத்தாம் இடத்திலே குருவும் ஆட்சி பெற்று அமரி இருக்கிறார். ஆகவே தொழில்துறை வளர்ச்சி உங்களுக்கு நன்றாக இருக்கும், ஆனால் எதிர்பார்த்தாலும் லாபம் இருக்காது. லாபம் இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்க இருப்பதனால் லாபத்தை பற்றி இப்பொழுது கவலைப்பட வேண்டாம், எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும். தொழில்துறையில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும், விஸ்தரிப்பு வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த விஸ்தரிப்பு வேலைகள் நன்றாகவே நடக்கும், அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும், சென்றுவிட்டு வரலாம், பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. படித்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சிறிய வேலைகள் கிடைக்கும், அடுத்த வருடம் நல்ல வேலையும் கொடுக்க காத்திருக்கிறது. இந்த வருடத்திலே குறிப்பாக ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 12ஆம் தேதி வரை திருக்கணிதப்படி சனி பகவான் அஷ்டமசனியிலிருந்து விலகி அந்த 75 நாட்கள் உங்களுக்கு நன்மை தருவதற்காக பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். அந்த நேரத்திலே தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும், புதிய முயற்சிகளை தொடங்கலாம், அதில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள். மேலதிகாரிகளுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். உங்களுக்கு கீழ் புரிகின்ற பணியாளர்களும் உங்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற அந்த கேது பகவான் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்திற்கு வர இருக்கிறார். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் வர இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு அந்த ராகுகேது பெயர்ச்சி ஆன பிறகு உங்களுடைய ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும், பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஏற்கனவே உங்களுக்கு ஜீரண உறுப்பில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது, அஜீர்ண கோளாறுகள் இருந்தது, அவையெல்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ஜனவரி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை குரு பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இந்த வருடம் ஆரம்பத்திலேயே ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் நல்ல நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது, இடமாற்றங்கள் காத்திருக்கிறது, நல்ல மாற்றங்கள் காத்திருக்கிறது. மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் காத்திருக்கிறது, தொழில் விஸ்திருப்பும் காத்திருக்கிறது. ஆனால் லாபம் மாத்திரம் எதிர்பார்த்த அளவு கிடைக்காது, ஆனால் ஓரளவு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் லாபம் இருக்கிறது, பண வரவும் இருக்கிறது. வீடு மனை வாங்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் ஆரம்பத்தில் சிறு தடைகள் ஏற்படும், மறுபடியும் முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. ஒரு முறை தோல்வி ஏற்பட்டால் மறுபடியும் தோல்வி ஏற்படும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், அவசியம் அடுத்த முறை உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வபலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கிறது. இந்த வருடம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றுவிட்டு வாருங்கள், அதுவும் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையாக சென்றுவிட்டு வாருங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு வருட ஆரம்பத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் கொடுத்தாலும் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு குறைபாடுகள் இல்லாமல் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல இடத்திலே நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்தவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பும் காத்திருக்கிறது, அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட சிறிது குறைவாக இருந்தாலும் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதனால் எந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே சென்று அமர்வதுதான் மிகவும் சிறப்பானது. பெரிய வேலை அடுத்த வருடம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால், ஒரு முறை ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யுங்கள், வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யுங்கள். இந்த இரண்டு அபிஷேக பிரார்த்தனைகளை செய்தால் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். இந்த அபிஷேக பிரார்த்தனைகள்
இந்த வருட ஆரம்பத்திலேயே அதாவது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் செய்வது மிகவும் சிறப்பானது. ஒருவேளை செய்ய முடியாவிட்டால் ஜனவரி மாதத்திலே ஆஞ்சநேயருக்கும் அதன் பிறகு ஏப்ரல் மாதத்திலே அவசியம் தட்சிணாமூர்த்திக்கும் அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேக பிரார்த்தனைகள் தான் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரம் மாத்திரமே உங்களுக்கு போதுமானது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு யாருக்கு சிறப்பாக இருக்குதோ இல்லையோ நிச்சயமா மிதுன ராசி அன்பர்களுக்கு அமோகமான ஒரு வருடமாக அமைகிறது. நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல குரு பகவான் உங்க ராசிக்கு திரிகோண தலத்தில் 1-5-9 அமர்ந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல 8 இருந்த சனி பகவானோடு இணைந்திருந்த அந்த குரு பகவான் தற்சமயம் சுயாட்சி பெற்று தனியாக வந்திருக்கிறார். அப்போ அவர் சனி பகவானுடைய வீட்டில் தான் இருக்கார். அப்போ அஷ்டம சனியில் அகப்பட்டு கஷ்டப்படுகின்ற அஷ்டம சனியால படாத பாடுபட்டு இந்த மாதிரி எல்லாம் கூட சிரமங்கள் இருக்குமா, இந்த மாதிரி எல்லாம் கூட மிதுனராசியாக எங்களுக்கு வாழ்க்கை மாறுமா அப்படின்னு தலைகீழான மாற்றங்களை எல்லாம் சந்தித்து ஆரோக்கிய குறைவு, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வீண்பிடி அவமானங்கள், குடும்ப பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், இடமாற்றங்கள், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இப்படி பலவிதமான சிக்கல்களை எல்லாம் சந்தித்து வந்த மிதுன ராசி அன்பர்களே, உண்மையிலேயே இந்த 2022 உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட குற்றமாக இருந்தாலும் அதை அந்த குரு பகவான் பார்க்க அந்த தோஷம் நிவர்த்தி அடையும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குறைகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி அடையப்பது. கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வரவு செலவு பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசாக இருக்கலாம், பில் பெண்டிங் பேமெண்ட்ஸாக இருக்கலாம், பையர்ஸ் சம்பந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கிய குறைவுகள் சம்பந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டாலிட்டி டிசீஸ் சம்பந்தப்பட்டது, ஹெல்த் வைஸ் வரக்கூடிய மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், அல்லது எதிரிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், அது அரசியலாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான், சினிமா துறையாக இருந்தாலும் சரிதான், ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த 2022 தூள் தூளாக பறந்து போகும். பிரச்சனை இல்லாத ஒரு அரும் பெரும் அமோகமான வருடமாக, ஒரு ஃபுல்ஃபில் இயரா எப்படி அந்த 2022 ஒரு புத்துணர்ச்சியோட ஃப்ரெஷ்னஸோட அந்த படங்களோட தொடங்கப்படுகின்றதோ அதை போல மிதுன ராசிக்கான இந்த புத்தாண்டு மிக 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 அற்புதமான ஒரு வருடமாக, ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடமாக, கிட்டத்தட்ட ஒரு 90% மிதுன ராசிக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய வருடமாக அமைகிறது மிதுன ராசி என்பர்களே. அதே போல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமா இந்த 2022 ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பூமி சார்ந்த தொழில்கள், எது இதெல்லாம் அந்த பில்டர்ஸ், அந்த பில்டிங்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்லாம் நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு, நல்லபடியாக க்ரோத் ஆகும், ரேட்டு கண்ணாமணன் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ லாபங்கள் அதிகரிக்கும். பில்டர்ஸ்க்கும் அதே மாதிரி தான், உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிதுன ராசி அன்பர்களே, பூமி சார்ந்த தொழில்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம் கணவன் மனைவியை பொறுத்தவரையில் ரொம்ப நீண்ட நாட்களாக உங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த பிரிவுகள், உதறுவது பிரிஞ்சு இருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயம் மிதுன ராசி நண்பர்களே, இந்த மார்ச் 2 உங்கள் லாபஸ்தானத்திற்கு ராகு பகவானும் கேந்திர பஞ்சமஸ்தானத்திற்கு கேது பகவானும் வருகிறார்கள். ஸோ ஆஃப்டர் மார்ச் இந்த குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பு. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இடங்கள் சம்பந்தப்பட்டது, இடங்கள் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. குறிப்பாக பணங்காசு கொடுக்கறது வாங்கிறது, அந்த கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது,
வட்டி காசுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அந்த விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல முறையில் பண வரவுகள், ஃபண்டு ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியமும் சிறப்பானதாகவே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் மிதுன ராசி மற்றும் கன்னி ராசி சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருஷம் துவக்கமே ஆறாமின் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த வருஷத்தின் எண்ணாகவே அமைஞ்சிருக்கு. 2022 ஆறாமின் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இது 5 நன்மையே செய்யும். ஸோ ஒரு பிளசண்டான, ஒரு ஹாப்பியான இயராக இது இருக்க போகுது. ஸோ இந்த வருஷம் முழுக்கவே நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களை வந்து பரிமாண வளர்ச்சிங்கிற மாதிரி எவால்வ் பண்ணிக்கலாம். உங்களை நீங்கள் அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கான மாற்றங்கள் வந்து நிகழ்ந்தே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது சென்ற காலங்களில் நடந்த இழப்புகளையும், அப்போ நம்ம வந்து நிறைய விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காம எழுந்து நீங்கள் சரியான முயற்சிகளை செய்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு 2022 நிறைய நற்பலன்களை கொடுக்கறதற்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே உறுதியாக சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக எந்தெந்த ஏரியாஸில் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதேனும் ஒரு ஜாப் சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு ஃபாரின் ட்ராவலுக்கு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனால் போக முடியாமல் தடையாக இருக்கும், இனிமேல் அது ஒன் பை ஒன்னாக அதெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்பு வந்து ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது அந்த யூனிவர்சிட்டியை கூட வந்து வேறு ஒரு அரேஞ்ச்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்து இந்த சேனல் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோக மாற்றம் போலவே வியாபார மாற்றமும் பாசிபிள் தான். இவ்வளோ நாள் ஒரு வியாபாரம், ஒரு விதமான வியாபாரம் நீங்கள் செய்துட்டு இருந்திருக்கலாம் பிஸ்னஸ் லைனில், திடீர்னு வேறு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பேண்டமிக் சுச்சுவேஷனில் பழைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து தோண்டு போயிருந்திருக்கலாம், அதனால் லாபங்கள் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம். பட் எடுக்கக்கூடிய இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸோ அல்லது புதுவிதமான ஒரு முயற்சியோ பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பலன்களையும் பொருளாதார அபிவிருத்தியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பொருளாதார ஏற்றம், ஏதோ ஒரு வகையில் புதிய மாற்றம், வெளிநாடு பிரயாணம், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த 2022 உங்களுக்கு இருக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பழைய விஷயங்களை நினச்சி சோர்வடைஞ்சு மூளையில் மட்டும் உட்காந்துடாதீங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு வருஷமே இதே மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த வருஷத்தில் அது கிடச்சிச்சுன்னா நமக்கு நல்லது, பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தது உங்களுக்கான இந்த வருஷத்துக்கான பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. இது நான் வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு இந்த தேதிகளில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முக்கியத்துவம் செலுத்துனீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரதை கண்கூடாக பார்ப்பீங்க. லக்கி டேட்ஸை பொறுத்த அளவுக்கு 5, 14, 23 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்துக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் மிகுந்த ஒரு தேதிகளாக இது ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும். ஸோ அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகள் வந்து இயற்கையாகவே வந்து அது வந்து பலிக்கும். ஸோ நல்ல தேதினா அன்னைக்கு வந்து நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் வருதுன்னு அர்த்தம். இதை மிஸ் பண்ணாதீங்க, ஒவ்வொரு மாதமும் இதை ஃபாலோ பண்ணுங்க. நிறங்களை பொறுத்த வரைக்கும் லைட் ப்ளூ கலர், அப்புறமேறு அந்த ஒரு சாட்டின் கிளாத்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி சில்கி கிளாத், அந்த மாதிரியான ஒரு மெட்டாலிக் நிறங்கள்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஒரு கோல்டு கலர்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரியான நிறங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். திசையை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை வந்து உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஸோ உங்களுடைய ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கனாலோ வடக்கு திசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை நீங்கள் அமைச்சுக்கணும். இதை நான் சொல்கிறது லைஃப் லாங்குக்கும்.
ஜெம்ஸ்டோனை பொறுத்த அளவுக்கு மரகத பச்சை எமரால்டு எமரால்டு ஸ்டோன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தரம் பார்த்து வாங்கணும். ஏன்னா தோஷமிக்க கல் போட்டு கெடுபலன்கள் வரத்துக்கு பதில் நீங்கள் அந்த ஜெம்ஸ்டோனே வாங்காமல் இருக்கலாம், அது அணியாமல் இருந்தாலே நல்லது. நான் அப்படி ஸ்டோன் வாங்குறீங்கன்னா ரொம்ப தரம் மிக்கதான நம்பகமான நபர்கள்டேந்து வாங்குங்க, அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். கடகராசி புனர்பூசம் நாலாவது பாதம் பூசம் ஆயில்யம். இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி அன்பர்களை, இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. மேலும் இந்த வருடத்திலே திருக்கணத்தப்படி ஏற்படுகின்ற ஏப்ரல் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற அந்த சனிப்பெயர்ச்சி அஷ்டம சனியாக வருகிறது. வருட ஆரம்பத்தில் அஷ்டம் குருவும் இருக்கிறது. அதன் பிறகு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டம் குரு விலகி உங்கள் ராசி குருடைய பார்வை வருகிறது. ஆகவே இந்த வருடம் நல்லதும் கெட்டதும் கலந்த வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே உங்களுக்கு அஷ்டம குரு இருந்தாலும் வருடத்தின் பின்பகுதியில், அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருப்பதனால் திருக்கணத்தப்படி நடக்கின்ற அந்த அஷ்டமசனியை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் குருவுடைய பார்வை என்பது உங்களுக்கு தெய்வ பலம் முழுமையாக கிடைக்க இருக்கிறது. இந்த வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் வெளியிலே சொல்லக்கூடாது. நீங்கள் எதையெல்லாம் வெளியிலே சொல்கிறீர்களோ அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறாமல் போய்விடும். உங்களுடைய வெற்றிகளை வெளியிலே சொன்னால் அடுத்து உங்களுக்கு தோல்வி காத்திருப்பதாக இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சிறிது அமைதி காப்பதே மிகவும் சிறப்பானது. இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி மாத்திரமல்ல, சிறு சிறு பிரச்சனைகள், உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே வருட ஆரம்பத்திலேயே, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி வரை குருபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அஷ்டம குருவாக இருக்கிறார். ஆகவே வருட ஆரம்பத்திலே ஏப்ரல் 13ஆம் தேதி வரை வயிற்றிலே அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த வருட ஆரம்பத்திலிருந்து காரமான பொருட்களையும் அஜீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் அதிகமான புரோட்டீன் சத்துள்ள பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை குருபவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் கைகூடும். இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள், ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதத்திற்குள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் ஓரளவு நிச்சயமானால் உடனடியாக 30 அல்லது 40 நாட்களுக்குள் திருமணம் முடித்து விடுவது நல்லது. ஏனென்றால் இடையிலே சிலர் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் திருமணத்திற்கு முன்பாக மணப்பெண்ணும் மணமகனும் ஒருவருக்கொருவர் செல்போன் போனில் பேசிக்கொள்வதையும் தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே செல்போன் மூலமாக முதலே பேசிக்கொள்வதை சிறிது தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுக்கு ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஜூலை 12க்கு பிறகு இந்த வருடம் முழுமைக்கும் ஓரளவு நல்ல வருடமாக, பின்பகுதி உங்களுக்கு நல்ல வருடமாக காத்திருக்கிறது. முற்பகுதி ஜூலை 12 வரை பிரச்சனைகள், ஜூலை 12க்கு பிறகு எல்லா விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்திலே வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் வர இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் இருக்கும், தொழில்துறையிலே பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக நன்றாக எதிர்கொள்வீர்கள், அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசி குருடைய பார்வை ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் இருப்பதனால் நிச்சயமாக தெய்வ அருளினால் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றியை காண்பீர்கள்.
முக்கியமாக ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெரிதாக இருக்காது. அப்பொழுது திருஷ்டி இருந்தாலும் அதற்குரிய பலன்கள் நல்ல பலன்களாக கிடைக்கும். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்யுங்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வர இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு இருந்த உடல் உபாதைகள் நீங்கி அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் மருத்துவம் செய்ய விரும்புபவர்கள் ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு அதிக செலவு செய்து மருத்துவம் செய்யலாம். அதற்கு முன்பாக அதிக செலவு செய்து மருத்துவம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி இந்த வருடம் ஆரோக்கியத்தில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. வயிற்றில் மாத்திரம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். முக்கியமாக அல்சர் நோய் இருப்பவர்களும் அஜீர்ண கோளாறுகள் இருப்பவர்களும் கணையத்தில் நோய் இருப்பவர்களும் உடனடியாக சரி செய்து கொள்வது நல்லது. கணையத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் அதாவது சுகர் போன்ற கம்ப்ளைண்ட் இருப்பவர்கள் அடிக்கடி பரிசோதித்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. ஆனால் அந்த நோய்கள் கூட ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவு குறைந்து நன்மைகளை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் பின்பகுதி வருடத்தின் பின்பகுதி சிறப்பாக இருப்பது மிகவும் போற்றுதற்குரியது. முன்பகுதி சிறிது பிரச்சனைகள் இருந்தாலும் பின்பகுதி சிறப்பாக இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வருடம் அவசியம் ஒரு முறை வியாழக்கிழமை என்று குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து பூஜை செய்துவிட்டு வாருங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். முக்கியமாக இந்த வருடம் ஜனவரி முதல் அல்லது இரண்டாவது வாரத்திலேயே குலதெய்வத்தை ஒரு முறை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ அருள் இருந்தால்தான் நீங்கள் முன்னேற முடியும். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயருக்கு நெய்விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நன்மைகளை கொடுக்கும். ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 75 நாட்களுக்கு உங்களுக்கு அஷ்டம சனி இருப்பதனால் அந்த காலகட்டத்திலே அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 12ஆம் தேதி வரை பிரதி சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு வழிபடும் போது உங்களால் முடிந்த அளவுக்கு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு வாருங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை அடைவீர்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருப்பதற்கு குலதெய்வ அருளும் குலதெய்வ பூஜையும் ஆஞ்சநேயர் பூஜையும் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடத்திலே நீங்கள் வருட ஆரம்பத்தில் செய்கின்ற பூஜைகளுக்கான நல்ல பலன்களை வருட பின்பகுதியிலே அதாவது ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக பெற்று இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக காத்திருக்கிறது. சந்தோஷத்தை அடைவீர்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு ஒரு ஆனந்தமயமான சந்தோஷமான வருஷமாக உங்களுக்கு மாறப்போகுது. லாஸ்ட் 4 இயர்ஸ், கடந்த 4 ஆண்டுகளாக கடகராசியை பொறுத்தவரையில் பலவிதமான மாற்றங்களை சந்தித்து வருகிறார்கள். ஸ்பெசிஃபிக்காக இந்த கடகராசி அன்பர்கள் எங்கே போய் சிக்கலில் மாட்டினாங்க, நேரம் காலம் தெரியாமல் முதலீடு செய்து காலம் நேரம் தெரியாமல் யார்கிட்ட போகிறோம், நம்ம எந்த இடத்துல போய் முதலீடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரியாமல் காலத்தையும் நேரத்தையும் சரியாக கணக்கீடு செய்யாமல் முதலீடுகளை செய்து இவங்கள்ட்ட இந்த எல்லா பணத்தையும் அங்கே முதலீடுல போட்டு அது பற்றாக்குறைக்கு மேற்கொண்டு கடனை வேற வாங்கி உள்ள போட்டு அதுக்கு வட்டி கட்டிண்டு பண சிக்கலிலும் பலவிதமான சிக்கல்களிலும் சிக்கி தவிக்கின்ற கடகராசி நேயர்களே, அந்த சிக்கல்கள் தீருமா, பண வரவு இருக்குமா என்பதுதான் கடகராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எதிர்பார்ப்பாக அமைகிறது. கடகராசியை பொறுத்தவரையில் 2, 12 இந்த 2 வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறார். ஆறு நல்லது செய்ய வேண்டிய குரு பகவான் ஆறில் வரைஞ்சிட்டாரு. போராத குறைக்கு சம சப்தம பார்வையாக சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் பார்க்கிறார். என்ன ஒரு ஆறுதல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
கடகராசிக்கு லாபம் ப்ராஃபிட்னு வரக்கூடிய ஒரு விஷயத்தில் ஏற்படுத்தக்கூடிய கிரகம், தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அந்த ராகு. கடகராசிக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அதை தடை ஏற்படுத்துகின்ற அந்த ராகு பகவான் சற்று விலகி கடகத்துக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய மேஷத்திற்கு சென்று விடுகிறார். எப்போ? மார்ச் 2 அப்போ ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதங்கள் தான். மீதமுள்ள 10 மாதங்கள் மார்ச்சிலிருந்து டிசம்பர் வரையில் மீதமுள்ள 10 மாதங்களும் கடகராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த பண வரவுகள், லாபம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தொழில்துறை எப்படி இருக்கும்? 10வது இடத்துக்கு ராகு போகிறதால தொழில் ஏதாவது பாதிப்பு அடையுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்ன தான் நிச்சயமாக 10வது இடத்துக்கு ராகு போனால் பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பாரு, பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பாரு. அது வேலை வாய்ப்புகளாக இருந்தால், அது வேலையாக இருந்தாலும் சரி தான், ஒரு ஜாப்ல இருக்கீங்க, ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார், பெரிய கம்பெனி கொடுக்கலாம், இல்லை உங்களை இருக்கிற கம்பெனியில் ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு ஓப்பனிங் கொடுக்கலாம், உங்களுக்கு நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்புகளை தொழிலாக இருந்தாலும் சரி தான், ஒரு பெரிய கம்பெனியோட ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம், அரசியலாக இருந்தால் ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அப்போ நீங்கள் எந்த கேட்டகரியோ, நீங்கள் ஒரு சினிமா துறையில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ஒரு பேனரில் நீங்கள் நடிக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்கிறீர்களோ அந்த தொழிலை பொறுத்தவரையில், தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் மார்ச் மாதத்திலிருந்து கடகராசிக்கு தொழில்துறை சிறப்பானதாகவே அமையும். 10இல் வரக்கூடிய ராகு அபரிமிதமான, பிரம்மாண்டமான பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அப்போ ராகு கொடுக்கக்கூடிய விஷயமெல்லாம் பிரச்சனையாக தானே சாமி இருக்கும். அப்போது அந்த தொழில் அந்த அடுத்த வருஷம் முழுவதுமே பிரச்சனையாகவே இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். ஆனால் கவலைப்பட தேவையில்லை கடகராசி அன்பர்களே. மேஷத்துக்கு ராகு, 10வீட்டுக்கு ராகு வந்தாலும் அந்த ராகு பகவான் ராசிக்கு 11வது வீட்டில் அவருக்கு 3வது பாவத்தில் இருக்கக்கூடிய குருவோடு, சுபரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். அப்போ கடகராசியை பொறுத்தவரையில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அங்கே குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்ற காரணத்தினாலே அவருடைய அந்த அசுபத்தன்மை குறைந்து, குருவுடைய பார்வை தொடர்பு கிடைத்து சுபத்தன்மைகள் அதிகரித்து, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய இதை நாம் சக்சஸ் பண்ணணும், இதை நாம் சாதிச்சு காட்டணும், இதை நாம் செய்து முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய சேலஞ்சஸ், இது எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 2022 கிரக அமைப்புகள் அந்த பெற்றுத்தருகிறது, உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. அது கல்வியாக இருக்கலாம், விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம், திருமணங்களாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். அப்போ இது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும், எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2022 அமைகிறது கடகராசி நேர்கள். பண வரவுகள் எப்படி சாமி இருக்கும், ரொட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், லோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கும், பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி இருக்கும் என்று கேட்பீர்களே ஆனால், நிச்சயமாக கடகராசி என்பதிலே உங்களுக்கு கடன் சுமை என்பது எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஒரு லிமிட்டேஷன்ஸ்லாம் சொல்லவே முடியாது. உங்களுக்கு யாராவது இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அவங்க மூலயமா புதிய பண வரவுகள் இருக்கும், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு வரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேறு வழியில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கும், வேறு வழியில் ஒரு சம்பாத்தியம் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதெல்லாம் எனக்கு நடக்குமா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கடகராசி அன்பர்களே, நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கூடான கூடி கடகராசி அன்பர்களுக்கான, நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் சரி தான், கடக லக்னமாக இருந்தாலும் சரி தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான ராசி பலன் இன்னும் கூட நீங்கள் தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு சாதகத்தை கொண்டு வந்து பார்த்து பலனை தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம்.
இந்த வருடத்தை பொறுத்தவரை இது பிறக்கக்கூடிய அமைப்பே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. 2022 அதிலே பார்த்தீங்கன்னா 3-2 சேருது, 2+0+2+2 எல்லாமே இரண்டாம் எண்கள் தான். ஸோ இந்த ஆண்டுங்கிறது வந்து இந்த ஆறாம் எண் அப்படிங்கிறது வந்து பெரிய கெடுதல்களை நிச்சயம் ஏற்படுத்திடாதுங்க. அது ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு. உங்களுடைய முயற்சிகள் வந்து நிச்சயம் வந்து பலனளிக்கக்கூடியதாகவே இருக்கும். முக்கியமாக இதை நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம், குரு உங்களுக்கு இந்த வருடம் செல்லக்கூடிய பாதை ரொம்ப நல்ல விதமாக உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை தருவார் அவர். ஏன்னா அவருடைய இந்த மூன்று ராசி மண்டல பெயர்வுகள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கடகராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த இரண்டாம் மீன்காரர்களுக்கும் ரொம்ப சாதகமாகவே இருக்குதுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இந்த வருடம் முழுக்க நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி பெரிய அளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் முன்னெடுங்க. அதுக்காக தான் இந்த பலன்களை முன்கூட்டி சொல்கிறதுக்கு காரணமே. இன்னும் சொல்லப்போனால் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில உயர்வுகள். நான் போய் இந்த பிஸ்னஸ் போய் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல சார், திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ஆரம்பித்தேன், எனக்கு பிஸ்னஸ் லைனில் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. திடீர்னு பார்த்தா ஆரம்பிப்பீங்க, அது கிளிக் ஆகும். அதே மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய நிறுவனம் நான் இவங்களாம் கால் ஃபார் பண்ணுவாங்கன்னு எதிரே பார்க்கல, திடீர்னு பார்த்தா எனக்கு வாய்ப்பு வந்துச்சு, எனக்கு இந்த ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இதுவரை நீங்கள் அறிமுகமாகாத ஒரு நபர்களிடம் இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெறும். அப்போ தான் புதுசாக பழகியிருப்பீங்க, திடீர்னு அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் உங்களை தேடி வரும். உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மேரேஜ் டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா, என்ன குருங்கிற கிரகத்துடைய சப்போர்ட் இருக்கும்போது பொதுவாகவே வந்து திருமணத்திற்கு வந்து குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல் வார்த்தையை கேட்பாங்க. இந்த வருடம் அதெல்லாம் நல்லபடியாகவே நடந்தேறும். நிச்சயம் வந்து அதற்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த வருஷ கடைசிக்குள்ளாரியே ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மேரேஜ் லைஃப் எல்லாம் அமையும். சுபகாரியங்கள். குறிப்பாக இந்த வருடத்தில் ஒரு சில மாதங்கள் அனுகூலங்கள்ங்கிறது இன்னும் அதிகமாகவே நடக்கும். அது என்னென்ன மாதங்கள்னா, ஜனவரி, ஏப்ரல், மே, அக்டோபர், இந்த மாதங்களில் உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாகவே நடக்கும். அதற்காக மற்ற மாதங்களில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ், எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோர்ஸாக எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அதற்கான ரிசல்ட்டு இந்தந்த மாதங்களில் மைல் ஸ்டோன் மாதிரி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே வரும். வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வருஷமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தவறவும் உங்களுக்கு லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 7, 16, 25 இந்த தேதிகள், அப்புறம் 1, 10, 19, 28 இந்த தேதிகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய முயற்சிக்கு பலன் தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய தேதிகள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப் லாங்குக்கும் இந்த தேதிகளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த தேதிகளில் முக்கிய டிசிஷன்ஸ் எடுப்பது, முக்கிய முயற்சிகளை முன்னெடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம், அதே போல் வெள்ளை நிறம், ஸ்கை ப்ளூன்னு சொல்லக்கூடிய இளம் நீலம், இந்த நிறங்கள் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டையும் கான்ஃபிடென்ஸையும் அது வந்து கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் கூட பார்த்தீங்கன்னா கலர் தெரப்பின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கான கலரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து கலர் மூலம், நிறத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு வெல்னஸை க்ரியேட் பண்ணுறது தான் கலர் தெரப்பி. அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இங்கே. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய தேதியின் அடிப்படையில் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கான திசையை பொறுத்த அளவுக்கு வடக்கு திசை தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய லக்கியான ஒரு டைரக்ஷன். ஸோ அந்த டைரக்ஷனுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுங்க, நிறைய நல்ல பலன்கள் உங்களை வந்து அடையும். ஜெம் ஸ்டோன்ஸை பொறுத்த அளவுக்கு நான் எப்போதுமே வந்து திருப்பி திருப்பி சொல்கிற ஒரே விஷயம், தரமான ரத்தனக்கல்லாக வாங்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த கல்லை போடாமல் இருக்கிறது உங்களுக்கு தோஷத்தை உண்டாக்காமல் இருக்கும். அது பலன் தரலனாலும் தோஷத்தை உண்டாக்கக்கூடாது இல்லையா. ஸோ சந்திரகாந்த கல்லுன்னு சொல்லக்கூடிய மூன் ஸ்டோன், அதே போல் முத்து, இந்த இரண்டு ரத்தன கற்களை நீங்கள் அணியலாம். தரமிக்கதான கல்லாக இருந்துச்சுன்னா நிச்சயம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அது நல்ல பலனை தரும். சிம்மராசி. மகம், பூரம், உத்திரம், உண்ணாத பாத்தியில் பிறந்த
சிம்மராசி அன்பர்களே, இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலே ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு, தொழில்துறையிலே பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13ஆம் தேதி வரை தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். முக்கியமாக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடத்தில் வரும் பகுதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த ஆட்சி பெற்ற அந்த சனி பகவான் பழைய பாக்கிகளை வசூல் செய்து கொடுப்பார், தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்குவார், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்திலே ஏப்ரல் 12ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த ராகு பகவான் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய குறை இருக்காது, தாய் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இந்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபட்டவர்கள், யூக வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. என்றால் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக கடன் கொடுப்பதையோ மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையோ தவிர்த்து விடுவது நல்லது. இந்த காலகட்டத்திலே, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் நீங்கள் ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் கடன் வாங்கினால் வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது வீடு கட்டுவதற்கோ நீங்கள் கடன் வாங்கலாம், பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. ஆனால் தொழில் என்ற பெயரில் தொழில் விருத்தி செய்வதற்கோ அல்லது தொழில்துறையில் அதிகப்படியாக ஈடுபடுவதற்கோ நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் ஆறாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு வகையில் நன்றாக இருந்தாலும் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூனை 12ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வருகிறது. அந்த சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி பார்வையாக இருக்கிறது. ஆகவே ஏப்ரல் முதல் 75 நாட்களுக்கு, ஏப்ரல் 29 முதல் 75 நாட்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. அதன் பிறகு ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே அதன் பிறகு குருனால் ஏற்படுத்தக்கூடிய அந்த அஷ்டம் குருனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறைந்துவிடும். ஆனால் சிம்ம ராசியிலே பிறந்து சனி தசை அல்லது குரு தசை அல்லது குரு புக்தி அல்லது சனி புக்தி இவை நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு முறை ஆயுஷ ஹோமம் செய்து கொள்வது நல்லது. இம்ம சிம்மராசியிலே பிறந்தவர்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குரு தசையோ அல்லது குரு புக்தியோ சனி தசையோ அல்லது சனி புக்தியோ நடந்து கொண்டிருந்தால் ஆயுஷ ஹோமம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நட்சத்திரத்தில் ஆயுஷ ஹோமம் செய்து கொள்ளுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். அல்லது அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் அவசியம் உங்களுக்கு எடைக்கு எடை, அதாவது சிம்மராசியிலே பிறந்தவர்களுடைய எடைக்கு எடை, பச்சரிசி அல்லது வெள்ளம் அல்லது இரண்டும் சேர்ந்து அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தானமாக கொடுத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். திருமணம் ஏதாவது முடிவானால் 30 அல்லது 40 நாட்களுக்குள் திருமணத்தை முடித்துக் கொள்வது நல்லது. வெகு காலம் நீங்கள் எடுத்தடித்தால் அது தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டம் குரு ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலே அதற்கு முன்பாக திருமணம் முடிந்தால், அதன் பிறகு திருமணம் நடைபெற இருந்தால்
தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த கேதுவான் 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே கேதுவினால் தோஷம் ஏற்படுத்தாது, குருவினால் மாத்திரமே தோஷம் ஏற்பட இருக்கிறது. ஆகவே இந்த அஷ்டம குரு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருவதனால் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு அல்லது உங்களுடைய ஆச்சாரியனுக்கு, உங்கள் வீட்டில் வருகின்ற ஆச்சாரியனுக்கு வஸ்திரதானம் செய்ய வேண்டும். அதுவும் வியாழக்கிழமையில் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த தோஷங்களுக்கு விடுபடலாம். மேலும் அவசியம் ஒரு முறை ஆயுஷோமம் செய்துவிட்டு வாருங்கள், நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆயுஷோமம் செய்ய முடியாதவர்கள் உங்களுக்கு எடைக்கெடை துலாபாரமாக அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று பச்சரிசி அல்லது வெள்ளம் தானம் செய்து விட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சிறிது எச்சரிக்கையாக இருந்து ஏற்றத்தை பெறுகின்ற வருடமாக இருக்கிறது. சிம்மராசியிலே பிறந்த மாணவர்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு பரீட்சை எழுதாக இருந்தால் நிச்சயமாக எச்சரிக்கையாக எழுத வேண்டும். மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் சிந்தித்து, நீங்கள் சுயமாக சிந்தித்து நீங்கள் பரீட்சை எழுதுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மற்றவர்களுடன் ஆலோசனை கேட்டால் அந்த ஆலோசனைகளே தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்களாக சிந்திப்பது, நீங்களாக செயல்படுவது நிச்சய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சிம்மராசியிலே பிறந்த மாணவர்கள், படித்தை முடித்த மாணவர்கள், சிறிது வேலைவாய்ப்பை ஏற்கனவே இழந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வருட ஆரம்பத்திலே வேலைவாய்ப்பு கிடைக்கும். வருடத்தின் பின்பகுதியிலே சில பிரச்சனைகள் வேலை செய்யும் இடத்தில் இருந்தாலும் வேலையை விட்டு வெளியே வர வேண்டாம். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வேறு வேலையை தேட இருப்பவர்கள் வேறு வேலை நிச்சயமானால் மட்டுமே இருக்கின்ற வேலையை விட வேண்டும். இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடினால் சில காலம் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எச்சரிக்கையாக இருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. நான் சொன்ன இந்த பரிகாரம் மாத்திரம் செய்துவிட்டால் போதுமானது. மற்றபடி சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, இந்த 2022 ஆரம்பத்தில் சொன்னதைப் போல ஒரு அமோகமான வருடமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ரொம்ப சந்தோஷமான இயராகவும் ஒரு ஹாப்பியான இயராகவும் இந்த 2022 உங்களுக்கு அமைய போகுது. சிம்மராசியை பொறுத்தவரையில் உண்மையை சொல்லணும்னாக்கா வருமானத்தெல்லாம் ஒன்றும் குறையில்லைங்க. உங்களுக்கு வருமானம்லாம் நல்ல முறையில் தாங்க வந்துட்டுருக்கு. ஒன்று, சிம்மராசிக்கு வருமானம் சிறப்பானதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா குடும்பம் சிறப்பானதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா தொழில் சிறப்பானதாக இருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஏன் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏதேனும் ஒன்று சிறப்பாக இருக்கும், மீதி மூன்றும் அங்கங்கே கொஞ்சம் குறைகளை அந்த கிரகங்கள் ஏற்படுத்தி இருக்கும். அப்போ குடும்பம் நல்லா இருந்தால் வருமானம் சிறப்பாக இருக்காது, வருமானம் சிறப்பாக இருந்தால் குடும்பம் பெஸ்ட்டாக இருக்காது. அப்போ இதில் இதேனும் ஒரு பாவம் குறைகளை ஏற்படுத்தி இருக்கும், பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் கிரகங்கள். அப்போ இந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வகையில் இந்த 2022 அமைகிறது. சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆவது வீட்டில் தான் அந்த குரு பகவான் நேரடி பார்வையாக, குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த கோடி நன்மை இல்லைங்க, கோடிக்கும் மேலே. ஏன்னா சமசப்தம பார்வையிலே வருடம் முழுவதும் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் நவம்பர் வரையிலும் அந்த குரு பகவான் உங்களை பார்க்கிறார். அப்போ இந்த 2022 உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரிதான், இல்லை புதுசாக ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆனாலும் சரிதான், அவை எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்கின்ற வகையிலே அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு அமைகிறது. மற்ற பிளானட்டுடைய பொசிஷன் என்னதான் சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் அதை பற்றில நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குருவுடைய ஒரு சப்போர்ட், அந்த ஒரு கிரகத்தோட சப்போர்ட் போறோம் நிச்சயமா நீங்க இந்த 2022 சக்சஸ் பண்றதுக்கு. தொழில்துறைகளை பொறுத்தவரையில உங்களுக்கு ராசிக்கு 10ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். சிம்மராசி என்பர்களே, இது நாள் வரையில் உங்களுக்கு தொழிலில் அதிகப்படியான வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 10ல் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான். 10ல் இருக்கக்கூடிய அந்த ராகு பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். புதிய நட்புகளை, நட்புறவைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பார்.
அது மூலமா உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் இருந்திருக்கும், நல்ல இன்கம் இருந்திருக்கும். இப்போ அந்த ராகு என்ன செய்யறாருனா ஒன்பதாவது வீட்டுக்கு சென்று விடுகிறார். மார்ச் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து அந்த டிரான்சிட் நடக்க போகுதுங்க. அதே போல சிம்மராசியை பொறுத்தவரையில கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூன்றாம் பாவத்திற்கு துலாம் ராசிக்கு வந்து விடுகிறார். அப்போ 3-9 அமையக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? ஏன்னா கேது பகவான் மூணாவது பார்வையா வந்து உங்க சிம்ம ராசியை டச் பண்ணுவார். அப்ப இதனால ஏதாவது தடைகள் ஏற்படுமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக இந்த பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஃபண்ட் ரொட்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அந்த குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, அல்லது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான இடங்களை ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே. அப்ப எங்க நீங்க கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ராகு பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும், கிட்ட வந்துடும், நெருங்கி வந்துடும். 90% நீங்க அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. 10% அந்த கேது போய் அந்த தடையை ஏற்படுத்தி விட்டுடுவார். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது, அதற்கு இறை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான இறை வழிபாடு நீங்கள் கையில் எடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த 2022 வருடத்தை உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள முடியும் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல 6வது பாவமாக அமர்ந்திருக்கின்ற அந்த சனி பகவான் சுயாட்சி பெற்று விளங்குகிறார். சோ அந்த சனி பகவானுக்கு ராகுடைய பிடியிலிருந்து அவரும் தள்ளி வந்து விடுகிறார். அப்ப சனி ராகு, இதனால சனி ராகு தொடர்பு இருந்தது, அதனாலதான் சிம்ம ராசிக்கு குடும்ப பிரச்சனைகள்லாம் இருந்து வந்தது. அதே போல வேலை செய்யற இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனால உங்களுக்கான போஸ்டிங்கோ, அல்லது உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டோ, அல்லது உங்களுக்கான இன்க்ரிமெண்ட்டோ, போஸ்டிங்கோ, நேம், ஒரு நேம் கிடைக்கிறது, ஒரு ஆத்தரைசேஷன் பண்றது, உங்களை ரெகனைஸ் பண்றது, அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு உரிய அங்கீகாரங்கள் கொடுப்பது, ஒரு இன்னும் கூட பொறுப்புக்கு மேல கூடுதல் பொறுப்பு கொடுக்கறது, அதுக்கான உங்களுக்கான வருமானத்தை ஏற்படுத்துவது, இதில் எல்லாம் கடந்த காலங்கள்ல தடைகள் இருந்திருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. ஆனா இந்த தடைகளை எல்லாம் உடைக்கின்ற விதமாக நிச்சயமா இந்த 2022 உங்களுக்கு அமைய போகிறது. நான் சொன்னதுதான் உண்மை. அந்த ராகு கேது அப்படின்னு இருக்க அந்த ஆஃப்டர் மார்ச் அந்த சமயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து பார்ப்போமே ஆனால் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு இந்த வருடம் ஒரு வெற்றி தரக்கூடிய ஆண்டாகவும், நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், குடும்பத்துல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாகவும் அமைகிறது. பொதுவா நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடானக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து பார்க்கும்போதுதான் இன்னும் கூட உங்களுக்கான துல்லியமான பலன்களை, பரிகாரங்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே வரியில சொல்லணும்னா ஒரு எக்ஸலண்டான ஆண்டாக இது இருக்க போகுது. குறிப்பாக உங்களுடைய தேதிகளுக்கும் ராசிக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறக்கக்கூடிய 2022 சுக்கரனுடைய ஆதிக்கத்துல பிறக்குது, 6 ஆதிக்கத்துல அது பிறக்குது. இந்த 6 அப்படிங்கிறது நிச்சயம் வந்து சூரியனுக்கு எந்த வகையிலையும் கெடுதலை பண்ணிடாது. இன்னும் சொல்ல போனா ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இருக்கக்கூடிய நிலையில் இருந்து அடுத்து உயர்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பிரேக் த்ரூவை தரக்கூடிய ஒரு வருடமாக, நல்ல வருடமாக இது அமைய போகுது. அதிலும் குறிப்பாக ஒரு நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அல்லது ஒரு ஜாப் சேஞ்சுக்கு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார நிலை வந்து எனக்கு வந்து ரொம்ப வீக்கானதாக இருக்கு, அதோட சென்ற இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிற உங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய வகையில தான் கண்டிப்பாக அமைய போகுது. அதுலேயும் நீங்க வந்து செய்ய வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா அடிப்படையிலேயே சூரியனுடைய ஆதிக்கம் மிக்க சிம்மராசியை சேர்ந்த நீங்கள் எல்லாமே வைராக்கிய சிந்தனை மிக்கவர்கள். நீங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக சிறமேற்கொண்டு செய்து முடிக்கிறது வரைக்கும் ஓய மாட்டீங்க. அது மாதிரியான நபரான உங்களுக்கு இந்த 2022 வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாவே இருக்க போகுது.
ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, முன்னாடி எதுவும் நிறைய பிரச்சனைகள் சந்தித்திருந்தால், சென்ற காலங்களில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருந்திருந்தா உங்களுடைய மன உறுதி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதை எல்லாத்தையும் அந்த குழப்பத்தை எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போதில் இருந்து நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் இந்த 2022 பல வழிகளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற போகுது. பொருளாதாரம் சீரடையும், வீட்டில் ஏதாச்சும் ஒரு சுபகாரியங்கள் நடக்காமல் டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது நல்லபடியாக நடந்தேறும். அதிலும் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் அல்லது புதிதாக சென்றிருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய உத்தியோகமாகட்டும் ரொம்ப ஸ்திரத்தன்மை வாய்ந்ததாக அமையப்போகுது. சரி, இவ்வளோ நாள் வந்து எனக்கு வந்து ஒரு சரியான வேலை கிடைக்கல அல்லது என்னால் படிப்பு முடிக்க முடியல அப்படின் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் வந்து உங்களுடைய படிப்பை நல்லபடியாக முடிப்பதற்கோ அதே மாதிரி ஒரு நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகிறதுக்கோ எல்லா வாய்ப்பையும் இறைவன் உங்களுக்கு வழங்க போகிறாரு இந்த 2022. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில மாதங்கள் இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதங்களில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும் தான். அதுலேயும் குறிப்பாக ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மாதங்களாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க சார், எப்போ எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்ருக்கிற உங்களுக்காக இந்த மாதங்களை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். ஜனவரி மாதம், மார்ச், ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், டிசம்பர், இந்த மாதங்களில் உங்களுக்கான ஒரு பிரேக் த்ரூ அல்லது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருந்தால் அது கிடைக்க பெறுவீர்கள். இந்த வாய்ப்பை நிச்சயம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அதோட இது வருஷ பலன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு விஷயமும் நான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொன்னேன். வாழ்நாள் முழுக்கவே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கிய குறிப்புகள், எண்கணித ரீதியாக முக்கிய குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னா, எப்போதுமே உங்களுடைய முக்கியமான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டிய தேதிகள் என்னென்ன, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும், நான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எஃபர்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபேவரபுளான ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய இந்த தேதிகளில் உங்களுடைய முக்கிய முடிவுகளையோ அல்லது முதல் முயற்சியையோ ஆரம்பிங்க. அது நிச்சயம் சக்ஸஸில் தான் கொண்டு போய் உங்களுக்கு விடும். அதே மாதிரி நிறங்களை பொறுத்தவரைக்கு உங்களுக்கான வாழ்நாள் முழுக்க நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இளம் மஞ்சள் அல்லது சந்தன மஞ்சள்னு சொல்லலாம், இளம் சிவப்பு மஜந்தா கலர், அப்புறம் வெள்ளை நிறம், இந்த நிறங்களை நிறைய உபயோகப்படுத்துங்க. அதே மாதிரி ஸ்கை ப்ளூ, இளம் நீலம் கூட வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இந்த நீலம் அதிகமாக நீங்கள் உபயோகப்படுத்தும் போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ இது இதன் மூலமாகவும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மனம் மாற்றம், ஒரு நல்ல ஒரு லைஃப் அப்படிங்கிறது இந்த நிறங்களுமே கூட உங்களுக்கு கொடுக்கும். வாழ்நாள் முழுக்க இந்த நிறங்களை மட்டும் விட்டுறாதீங்க. அதே போல் டைரக்ஷனை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எந்த திசை உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிழக்கு திசை வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திசை. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அது கிழக்கு வாசல் பார்த்த கிழக்கு பார்த்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இது உங்களுடைய ஆஃபீஸ் அமைப்பிடம் வந்து கரெக்டாக கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ஆஃபீஸ் அமைச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கேன். அதே போல் உங்களுக்கான ஜெம் ஸ்டோன், முடிந்தவரை ஜெம் ஸ்டோன் வந்து ரொம்ப தரமான கல்லாக வாங்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா அது போடாமல் இருக்கிறதா நல்லது. அது ஒரு பக்கம் தோஷத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு கெடுதல்களை கொடுத்துடக்கூடாது. ஸோ ரூபி அல்லது ரெட் டோபாஸ் அப்படிம்பாங்க. ரூபிங்கிறது மாணிக்கக்கல், சிவப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ரெட் டோபாஸ் இந்த கல் நீங்கள் அணியலாம். இந்த ஜெம் ஸ்டோன் வந்து தரம் மிக்கதாக, தோஷம் இல்லாத கல்லாக அணியும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கும். அன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த பாதங்களில் பிறந்த கன்னிராசி அன்பர்களே, இந்த கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் பெரும்பாலான காலங்களிலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். நடுவில் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூனை 12ஆம் தேதி வரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செல்ல இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தை விட இந்த திருக்கணிதப்படி
அதிசாரமாக செல்லக்கூடிய இந்த ஆறாம் இடம் மிக மிக உத்தமான களமாக மிக மிக உத்தமான காலமாக இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை அந்த 75 நாட்கள் மிக மிக உத்தமான நாட்களாக அமையும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பதவி உயர்வு, தொழில் விருத்தி, சந்தோஷம் ஆகியவற்றை பெறுவீர்கள். திருமணம் ஆகாத கன்னிராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சி ஆவதால் அந்த குரு பெயர்ச்சி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ஆட்சியாக அமர இருக்கிறார். ஆகவே திருமணம் ஆகாத கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் காத்திருக்கிறது. வேலை கிடைக்காதவர்களுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. இந்த கன்னிராசியில் பிறந்த நீட் எழுதுகின்ற அந்த மாணவர்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களுடன் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மெரிட்டுடன் வெளிவர இருக்கிறீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் ஏப்ரல் 13க்கு பிறகு நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூட வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து அந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். 8ஆம் இடத்திலே ராகு பகவான் ஏதாவது கெடுதல் செய்து விடுவாரோ என்று நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த கன்னிராசியிலே பிறந்து ராகு அல்லது கேது தசை நடப்பவர்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கிறது. வேறு எந்த தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தாலும் சரி, சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாயோ ராகுவோ செவ்வாயோ அல்லது புதனோ குருவோ சுக்கரனோ சனியோ இந்த 7 கிரகங்களுடைய எந்த தசையோ புக்தியோ நடந்து கொண்டிருந்தாலும் சரி, ராகுக்கு அது தவிர வேறு எந்த தசாபுக்தி நடந்து கொண்டிருந்தாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக அமைய இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக பதவி உயர்வு காத்திருக்கிறது, நல்ல வருமானமும் காத்திருக்கிறது, சந்தோஷம் காத்திருக்கிறது. எதிர்பார்த்த வெற்றிகளையெல்லாம் நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் எந்த முறையில் நீங்கள் முன்னேற்றத்தை விரும்பினாலும் அந்த முறையில் உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்கிறது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்திலே தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். 6ஆம் இடத்திலே இந்த வருட ஆரம்பத்திலே இருந்த குரு பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பார்வையிடுவதனால் தெய்வபலம் முழுமையாக கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடத்திலே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். மேலும் பண வருவாய் பெண்டிங் இருந்தால், அதாவது வார கடன்கள் நிறைய இருந்தால், இந்த கடன்கள்லாம் இந்த வருடம் நிச்சயமாக வசூலாகும். சந்தோஷத்தை அடைவீர்கள். ஒரு யோகமான வருடமாக, முக்கியமாக யூக வர்த்தகத்தில் ஈடுபட்ட இந்த கன்னிராசி அன்பர்கள், ஸ்பெகுலேஷன், யூக வர்த்தகம் இவற்றில் ஈடுபட்ட கன்னிராசி அன்பர்கள் இந்த வருடம் ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் யோகத்தையும் பெறுவார்கள். எந்த விதமான ஐயமும் இதில் கிடையாது. இந்த ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் என்னவென்றால், 8ஆம் இடத்திலே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருப்பதனால் ஒரு செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்திலே துர்கையம்மனுக்கு அல்லது காளியம்மனுக்கு 308 எலுமிச்சை மாலைகளை வைத்து ஒரு மாலை போட்டுவிட்டு வர வேண்டும். ஒரு முறை செய்தால் போதுமானது. அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த கன்னிராசியிலே பிறந்து ராகு தசை ராகு புக்தி அல்லது கேது தசை கேது புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் மாத்திரம் இந்த வருடம் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும், அதாவது ஏப்ரல் 12 முதல் டிசம்பர் வரையில் கூட பிரதி செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்கை அம்மனுக்கு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு 1 அல்லது 2 வைத்துவிட்டு வந்தால் போதுமானது. மற்றபடி வேறு தசை அல்லது புக்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த விதமான தோஷம் இந்த வருடம் ஏற்படாது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக, நல்ல அந்தஸ்தையும் புகழையும் தருகின்ற வருடமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. ஒரு யோகமான வருடம், சந்தோஷமான வருடம், நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வருடம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே,
கன்னிராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆனந்தமயமான வருடமாக அமையப்போகிறது. சூப்பரான வருஷமாக உங்களுக்கு இந்த வருஷம் அமையப்போகுது. அப்படி என்ன கன்னிராசிக்கு ஒரு அமோகமான வருஷமாக அமையப்போகுது? எப்படி அது அமையும்? ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துருவோம். கன்னிராசியை பொறுத்தவரையில் எந்த விஷயத்தை எடுத்தாலும், எந்த முயற்சியை எடுத்தாலும் அவர்கள் 90% அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுறாங்க, கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கடைசி 10% தோற்று விடுகிறார்கள், தோல்வி ஏற்பட்டு விடுகிறது. அது ஜாபாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான், இல்லை தன்னிச்சையாக சுயமாக செய்யக்கூடிய ஒரு தனிநபர் தொழிலாக இருந்தாலும் சரிதான், கம்பெனியாக இருந்தாலும் சரிதான். அப்போ எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதித்து காட்டக்கூடிய திறமை படைத்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய உழைப்பு, இது எல்லாம் 90% நல்லா ஃபுல்லான எஃபர்ட் போட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு கடுமையாக உழைத்தாலுமே கூட வெற்றியை நீங்கள் கிட்ட போயிட்டு தவிர விட்டுட்டு வந்துடுறீங்க, பறி கொடுத்துட்டு வந்துடுறீங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி குரு சேர்க்கை ஒரு காரணம். அதோடு மட்டுமல்ல, கன்னிராசினியர்களே, ராசிக்கு 9வது வீட்டில் இருந்து வந்த ராகுவும் ஒரு காரணம். ராசிக்கு 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த ராகு பகவான் உங்களுடைய பாக்கியங்களை, உங்களுக்கு என்னெல்லாம் நற்பலன்கள், சுப பலன்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ஏற்படணும்னு இருந்ததோ அந்த சுப பலன்களை எல்லாம் அந்த ராகு பகவான் தடுத்துக்கிட்டே வந்தார். அப்போ நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னது போல முக்கியமான டிரான்சிட் எதுன்னு கேட்டிங்கனாக்கா, கன்னிராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி. அதில் 2 மார்ச் மாதத்துலேருந்து கன்னிராசிக்கு அடுத்த 10 மாதங்கள் 2022 ஃபுல்லாகவே சிறப்பானதாகவே அமையப்போகின்றது. அது தொழிலாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, அரசாங்க வேலை, பிரைவேட் ஜாப் ஆகட்டும், உயர் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கீங்க, நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கான நேம்ஸ் ஃபைல், உங்களுக்கான போஸ்டிங், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக, ஒரு ஆடிட்டராக இருக்கலாம், எனிவன், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, பிப்ரவரிக்கு பிறகு மார்ச் மாதத்திலிருந்து ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2022 உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு எதெல்லாம் தடைகளாக இருந்தோ அந்த தடைகள் விலகப் போகுது கன்னிராசி அன்பர்களே. சரி, அப்போது பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த சனி பகவான் அப்படியே இருக்கிறார். 6வது சமயம் எங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார், சுபராக விளங்கக்கூடிய அந்த குரு பகவான் எங்களுக்கு 6-8 மாறிவிட்டாரே, மறைஞ்சிட்டாரே 6 போயிட்டு, இதனால எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, கன்னிராசிக்குத்தான் இந்த குரு பயிற்சி நல்லதே செய்ய போகுது இந்த வருஷம் ஃபுல்லாகவே. ஏன்னா அந்த குரு பகவான் கன்னிராசிக்கு 12 மற்றும் 2வது வீட்டை பார்க்கிறார். அதோடு மட்டுமல்ல, கன்னிராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தொழில் ஸ்தானத்தை யார் பார்க்கிறா? உங்களுக்கு குரு பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்து வீண் விரயங்களை தவிர்ப்பதற்காக 12வது வீட்டை, அந்த விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தனவரவு, பணவரவு இவையெல்லாம் தரக்கூடிய வகையில் அந்த 2வது வீட்டையும் குரு பார்க்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருந்த ராகு வெளியில் தள்ளி போயிடுறார். அப்போ டோட்டலாக பார்க்க போனாக்கா, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும், ஒரு படிப்பு, ஒரு கல்வி சம்பந்தப்பட்டது, படிப்புக்காக வெளிநாட்டு போனோம், போகலாமா, படிக்கலாமா, எங்களுக்கு அங்கே படித்தா பணம் கட்டினா எங்களுக்கு சீட்டு கிடைச்சிருவான், நீட் எக்ஸாமாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டு போகிறதா இருக்கலாம், இப்படி தொழில்துறையாக இருக்கலாம், திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், பழகக்கூடியவர்கள், காதலர்கள், அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இப்படி நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் கனவுகள் நினைவேறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது கன்னிராசி நேயர்களே. அப்போ கனவுகள் நினைவேறும் என்று சொல்லுகின்ற பொழுது கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக அமைந்திருக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும்.
பாக்கியஸ்தானத்திலிருந்து ராகு வெளியில போயிட்டாலே போறங்க. இரண்டாவது வீட்டுக்கு வரக்கூடிய எது பணவரவை வேண்டுமானால் தடுப்பார்னு சொல்லலாம். ஆனா அந்த வீட்டை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே குருவுக்கும் கேதுவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு கோடீஸ்வர யோகத்தை அது ஏற்படுத்துகிறது. அப்ப மார்ச் மாசத்திலிருந்து கன்னிராசி அன்பர்கள் கோடீஸ்வர யோகம் என்று கூட நாம அடுத்து சொல்ல முடியும். சரிங்க சாமி, கன்னிராசிக்கு இவ்வளவு சிறப்பா சொல்றீங்களே, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடானு கோடி கன்னிராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்பொழுதுதான், அதுக்கான கணக்கீடுகளை போடுகின்ற பொழுதுதான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் என்ன, பிராய்ச்சித்தங்கள் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான ஹோமங்களா, தீபமா, கோவிலா, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கன்னிராசி சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருஷம் துவக்கமே ஆறாமின் சுக்கரனுடைய ஆதிக்கத்துல தான் இந்த வருஷத்தின் எண்ணாகவே அமைஞ்சிருக்கு. 2022 ஆறாமின் சுக்கரனுடைய ஆதிக்கத்துல அமைஞ்சிருக்கு. இது 5ஆம் எண்ணிற்கு நன்மையே செய்யும். ஸோ ஒரு பிளசண்டான, ஒரு ஹாப்பியான இயராக இது இருக்க போகுது. ஸோ இந்த வருஷம் முழுக்கவே நிறைய விஷயங்கள்ல நீங்க வந்து உங்களை வந்து பரிமாண வளர்ச்சிங்கிற மாதிரி எவால்வ் பண்ணிக்கலாம். உங்களை நீங்கள் அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கான மாற்றங்கள் வந்து நிகழ்ந்தே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது சென்ற காலங்களில் நடந்த இழப்புகளையும், அப்போ நம்ம வந்து நிறைய விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காம எழுந்து நீங்கள் சரியான முயற்சிகளை செய்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு 2022 நிறைய நற்பலன்களை கொடுக்கறதற்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே உறுதியாக சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக எந்தெந்த ஏரியாஸில் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதேனும் ஒரு ஜாப் சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு ஃபாரின் டிராவலுக்கு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனால் போக முடியாமல் தடையாக இருக்கும், இனிமேல் அது ஒன் பை ஒன்னாக அதெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்பு வந்து ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது அந்த யூனிவர்சிட்டியை கூட வந்து வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்து இந்த சேனல் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோக மாற்றம் போலவே வியாபார மாற்றமும் பாசிபிள் தான். இவ்வளோ நாள் ஒரு வியாபாரம், ஒரு விதமான வியாபாரம் நீங்கள் செய்துட்டு இருந்திருக்கலாம் பிஸ்னஸ் லைனில், திடீர்னு வேற ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பேண்டமிக் சுச்சுவேஷனில் பழைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து தோண்டு போயிருந்திருக்கலாம், அதனால் லாபங்கள் கிடைக்காம போயிருந்திருக்கலாம். பட் எடுக்கக்கூடிய இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸோ அல்லது புதுவிதமான ஒரு முயற்சியோ பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பலன்களையும் பொருளாதார அபிவிருத்தியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பொருளாதார ஏற்றம், ஏதோ ஒரு வகையில் புதிய மாற்றம், வெளிநாடு பிரயாணம், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த 2022 உங்களுக்கு இருக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பழைய விஷயங்களை நினச்சி சோர்வடைஞ்சு மூளையில் மட்டும் உட்காந்துடாதீங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு வருஷமே இதே மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த வருஷத்தில் அது கிடச்சிச்சின்னா நமக்கு நல்லது, பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தது உங்களுக்கான இந்த வருஷத்துக்கான பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. இது நான் வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு இந்த தேதிகளில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முக்கியத்துவம் செலுத்துனீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரதை கண்கூடாக பார்ப்பீங்க. லக்கி டேட்ஸை பொறுத்த அளவுக்கு 5, 14, 23 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்துக் கொள்ளும் பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் மிகுந்த ஒரு தேதிகளாக இது ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும். ஸோ அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகள் வந்து இயற்கையாகவே வந்து அது வந்து பலிக்கும். ஸோ நல்ல தேதினா அன்னைக்கு வந்து நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் வருதுன்னு அர்த்தம். இது மிஸ் பண்ணாதீங்க, ஒவ்வொரு மாதமும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறங்களை பொறுத்த வரைக்கும் லைட் ப்ளூ கலர், அப்புறமேறு அந்த ஒரு சாட்டின் கிளாத்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி சில்கி கிளாத், அந்த மாதிரியான ஒரு மெட்டாலிக் நிறங்கள்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஒரு கோல்டு கலர்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரியான நிறங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும்.
திசையை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை வந்து உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஸோ உங்களுடைய ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கனாலோ வடக்கு திசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை நீங்கள் அமைச்சுக்கணும். இது நான் சொல்கிறது லைஃப் லாங்குக்கும். ஜெம்ஸ்டோனை பொறுத்த அளவுக்கு மரகத பச்சை எமரால்டு ஸ்டோன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தரம் பார்த்து வாங்கணும். ஏன்னா தோஷமிக்க கல் போட்டு கெடுபலன்கள் வரத்துக்கு பதில் நீங்கள் அந்த ஜெம்ஸ்டோனே வாங்காமல் இருக்கலாம். அது அணியாமல் இருந்தாலே நல்லது. நான் அப்படி ஸ்டோன் வாங்குறீங்கன்னா ரொம்ப தரம் மிக்கதான நம்பகமான நபர்கள்டேந்து வாங்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். துலாராசி சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாராசி அன்பர்களே, துலாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்திலே பெரும்பகுதி உங்கள் ராசிக்கு 4 இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக, அதாவது அர்த்தாஷ்டமி சனி என்பது 4 இடத்தில் சனி என்றால் அர்த்தாஷ்டம், அதாவது அஷ்டமத்தில் பாதி என்று கூறுவார்கள், 8 பாதி 4 ஆகவே அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் அர்த்தாஷ்டம சனி என்று கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் சனி உங்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய கிரகம். உங்கள் ராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி, ஆகவே சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை செய்வாரே தவிர தீமையே செய்ய மாட்டார். ஆனால் எந்த காரியத்திலும் ஆரம்பத்தில் தாமதப்படுத்துவார், ஆரம்பத்தில் ஒரு இடர்பாடுகள், அதன் பிறகு வெற்றி. ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் 1-2 முறை முயற்சி செய்யுங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12 வரை 75 நாட்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே அந்த காலகட்டத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களை தேடி வரும். ஆனால் சிறு பிரச்சனைகள் இருக்கும், சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களை தேடி வரும், அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த வருட ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 13 வரை உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே ஏப்ரல் 13 திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அடுத்து ஏப்ரல் 13 பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் சுப செலவாகவே நடக்கும். அந்த சுப செலவு என்பது வீடு கட்டலாம் அல்லது புதிதாக வாகனங்கள் வாங்கலாம், தங்க வெள்ளி நகலை வாங்கி அணியலாம், அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மற்றபடி 6 இடத்திலே ஏப்ரல் 13 வரை குருபான் 5 இடத்திலிருந்து 6 இடத்திற்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 13 பிறகு உஷ்ணமான பொருட்களையும், அதாவது காரமான பொருட்களையும் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மற்றபடி குரு பகவான் எந்த தொல்லையும் உங்களுக்கு தரமாட்டார். 6 இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் ஆட்சி பெற்ற குரு, ஆட்சி பெற்ற சனி, 5 இடத்தில் ஆட்சி பெற்ற சனி, 6 இடத்தில் ஆட்சி பெற்ற குரு, அனைத்தும் உங்களுக்கு சுபத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும், பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுத்தாது. அடுத்து ஏப்ரல் 12 வரை 8 இடத்தில் நீச்சம் பெற்ற இந்த ராகு பகவான் 7 இடத்திற்கு வர இருக்கிறார். ஆக ஏப்ரல் 12 பிறகு அந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவு கடந்த காலத்தை விட நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆகவே 6 இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. ராகு பகவான் உங்களுக்கு 8 இடத்திலிருந்து 7 இடத்தில் செல்வது சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஓரளவு சிறப்பாகவே அமையிருக்கிறது. சென்ற வருடத்தில் இருந்த ஆரோக்கிய குறைவுகள் கூட இந்த வருடம் சரியாகி நல்ல ஆரோக்கியத்தையும் மேன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் இருந்த கேது பகவான் ஏப்ரல் 12 பிறகு உங்கள் ராசியிலே வர இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்த நன்மைகளை பெறுவீர்கள், நல்ல ஞானத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், குழப்பங்கள் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த வருடம்
ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12 தேதி வரை சனி பகவான் 5 இடத்திலே ஆட்சி பெற்று இருப்பதனால் அந்த நேரத்திலே நிச்சயமாக பூர்வபுண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், சில பிரச்சனைகளுடன் கிடைக்கும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5 இடத்திலே குரு பகவான் இருக்கின்ற ஏப்ரல் 13 தேதி வரை நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு குரு பகவான் கெட்டவராக இருந்தாலும் பொதுவாக கோச்சார குரு நல்லவர் என்றுதான் கூறுவார்கள். அதன்படி குருவுடைய பார்வை, தெய்வ பார்வை உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். இந்த வருடம் மேலும் சிறப்பாக அமைவதற்காக அவசியம் ஒரு வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள். முக்கியமாக சந்தன அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு, அதாவது சித்திரை மாதத்திலே ஏதாவது ஒரு வியாழக்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகத்தை செய்துவிட்டு வாருங்கள். சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள், யோகத்தை பெறுவீர்கள், பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள், நன்மைகளை பெறுவீர்கள். பொதுவாக மற்ற கிரகங்களை விட குருவை சந்தோஷப்படுத்துவதுதான் மிகவும் சிறிது கடினமானது. அந்த கடினம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடினம் உங்களுக்கு சிறப்பாக அமையும், நன்மைகளை பெறுவீர்கள். 6 இடத்திலே குரு பகவான் இருந்தாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆட்சி பெற்ற குரு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வருடம் ஓரளவு நன்மையும் தீமையும் கலந்த வருடமாக இருந்தாலும் நன்மை அதிகமாகவும் தீமை சிறிது குறைவாகவுமே இருக்கிறது. ஆகவே சந்தோஷத்தை அடைவீர்கள், முன்னேற்றத்தை பெறுவீர்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பதிவின் தொடக்கத்தை சொன்னதைப் போல எல்லா வகையிலும் துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான வருடமாக, அமோகமான வருடமாக, ஆனந்தத்தை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் எதையெல்லாம் நீங்கள் செய்து காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2022 ஆண்டு கடந்த 3 வருஷமா 19, 20, 21 இந்த 3 ஆண்டுகளும் உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அந்த ராகுகேதுடைய தொந்தரவுகள், அதே போல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியுடைய தொந்தரவுகள், இதனால அந்த சனி சனி குருவுடைய பிடியில மாட்டின்ற உங்களுடைய பலவிதமான சிக்கல்கள், நேம் ஸ்பாயில் ஆகிறது, வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு, இப்படி மன குழப்பங்கள், மன பிரச்சனைகள், சைவனை தோஷங்கள், மந்திர மாந்திரிக பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவு, ஆரோக்கிய குறைவுகள், துரோகங்கள், நண்பர்களே துரோகங்களாக மாறுவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து வந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ஒரு 90% ஒரு சிறப்பான வருஷமாக, ஒரு அற்புதமான வருஷமாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, நான் பதிவின் தொடக்கத்தை சொன்னது போல முக்கியமான டிரான்சிட் நடந்திருக்கு. எல்லா செல்வங்களையும் வாரி வழங்குகின்ற இடத்தில் துலாம் ராசிக்கு 5 வீட்டிலே அந்த குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் ஆல்மோஸ்ட் நவம்பர் மாதம் 8 வரையிலும் அந்த குரு பகவான் அங்கத்தான் இருக்கார். அப்ப லாஸ்ட் 1 மட்டும்தான் இல்லை அவர். அப்ப துலாம் ராசிக்கு எதெல்லாம் தேவை, படிப்பா, படிப்பு கொடுப்பார், அதாவது வெளிநாட்டு படிப்பா, இல்ல வெளிநாட்டுகளுக்கு இடம் கிடைக்கணுமா காலேஜில், அந்த மாதிரியான விஷயங்களை அதை செய்து கொடுப்பார். வெளிநாட்டு பயணங்கள், வேலைக்காக வெளிநாடு போகிறது, அல்லது பிஆர் அப்ளை பண்ணுறது, பிஆர் கிடைக்கிறது, அங்கே லைசன்ஸ், வெளிநாட்டு தான் லைசன்ஸ் வேணும், இல்லை அங்கே எனக்கு விசா கிடைக்கணும், பர்மனண்ட் இது கிடைக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய இடத்திலே கிரக அமைப்புகள் அமைந்திருக்கின்றன. ஆனால் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருஷம் முழுவதும் அங்கதான சாமி இருக்கார். அதனால் அர்த்தாஷ்டம சனியுடைய கஷ்டம் எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக ஒரு 20% அந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலுமே கூட உங்களுக்கு எது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கிடையாது. இந்த வருஷத்தை பொறுத்தவரையில்
அஞ்சு ஒன்பதாக அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் குரு உங்க ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நிச்சயமா அந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கங்கள் வெகுவாக குறையும். அதோடு மட்டுமல்ல இன்னொரு பெரிய டிரான்சிட் இந்த வருஷத்தில் நடக்க இருக்குது. ஜனவரி பிப்ரவரி இரண்டு மாதங்கள் தான், மார்ச் மாதத்திலிருந்து விருச்சகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் துலாம் ராசிக்கு வருகிறார். அதே போல மேஷராசிக்கு உங்கள் ராசிக்கு ஏழாவது வீடான மேஷராசிக்கு ராகு பகவான் வருகிறார். அப்போ உடனே துலாம் ராசி என்பதெல்லாம் சாமி கேட்டால் எனக்கு ராசிக்கு கேது வருகிறாரா, ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு ராகு வருகிறாரா, அப்போ எங்களுக்கு இன்னும் திரும்பவும் பிரச்சனைகள் ஆரம்பிக்காமல் வம்பு வழக்குகள் கூடுமா, வீண்பிடி அவமானங்கள் கூடுமா, ஏ ராகு பகவான் உள்ளே வந்தாரன்னு பார்த்தாருன்னு சொன்னாக்க எங்களை ஏதாவது பெரிய கடன் சுமையில் மாற்றி விட்டுருவாரா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை கொண்டு சிக்கலில் மாற்றி விட்டுருவாரா அப்படின்னு கேட்டாக்கா, இதற்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் சுப பலன்களை சொல்ல முடியும் துலாம் ராசி அன்பர்களே. ஆனாலுமே கூட இந்த ராகு கேது பெயர்ச்சி அடைந்தாலும் கேது பகவான் உங்க ராசிக்கு வந்தாலும் ராகு பகவான் மேஷத்துக்கு சமசப்தமாக ஏழாவது வீட்டுக்கு போனாலுமே கூட அந்த ராகு உங்க ராசிக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்றார். அங்கே போய் குருவை டச் பண்றார். அங்க இருக்கக்கூடிய குரு பகவான் கேதுவை டச் பண்றார். அப்போ ராகு குருவை தொட்டு குரு கேதுவை தொடுகின்ற பொழுது குரு கேது தொடர்பு குரு ராகு தொடர்பு ஏற்படுகிறது. இந்த தொடர்புகள் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியைத்தான் கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள். குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமையப்போது நீங்கள் எல்லாம் நினைக்க சாதிக்கணும்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஜெயித்து காட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் சாணக்கியத்தனமாக செயல்படுவீர்களே ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும். ஆனால் அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நாம் பார்த்து நிற்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுதும் வாழக்கூடிய குடான கூடி துலாம் ராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கும், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது தான் அதுக்கான பரிகாரங்களை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு சுக்கரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் அதே போல துலாம் ராசியை சேர்ந்தவர்களும் இப்ப நான் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களால் பயன்பெறலாம். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, 2022 ஆறாம் எண்ணு ஆதிக்கத்தில் தான் பிறக்குது, 2+0+2+2 6 அந்தனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. ஸோ உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பு இந்த ராசி அமைப்பெல்லாம் சுக்கரனை சேர்ந்ததே. ஸோ அதனால் நிச்சயம் வந்து கெடு பலன்கள்ங்கிறது பெருசாக நடக்காது. அதே சமயத்தில் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு வருடம், டிலேஸ் மட்டும் இருக்கும், அதாவது பலன்கள் தாமதமாகும், கிடைக்காமல் போகாது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அப்போ தாமதமாகுங்கும் போது நம்ம என்ன நினைப்போம், சில நேரங்களில் ஐயோ இது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, இது இனிமேல் நமக்கு இதுக்கு முயற்சி பண்ணி வேஸ்ட்டு அப்படின்னு மட்டும் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போயிட்டுருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த வருஷம் இறுதிக்குள்ளாவது அந்த முயற்சிக்குரிய பலன்கிறது கிடைக்காம போகாது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஆனால் அது டிலே ஆகி கிடைக்கும், அது ஒன்று தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். நிச்சயம் வந்து ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாகவே இது இருக்க போகுதுங்க. பொருளாதார அபிவிருத்தி சென்ற வருடத்தை விட கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு வகையில் வந்து இந்த ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது ஒரு மணி ஃப்ளோங்கிறது வந்து நிச்சயம் அதிகரிக்கும். சென்ற வருடம் இருந்த அளவுக்கு ரொம்ப சுணக்கம்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, 2021 இருந்தது மாதிரி இருக்கவே இருக்காது. நிச்சயம் வந்து மேன்மையான ஸ்தானத்தை நோக்கி தான் உங்கள் லைஃப் போக போகுது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வருஷ பிற்பகுதி வரைக்குமே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகணும். அவசரப்பட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இதை நோக்கி நீங்களாக ஓடி போயிடக்கூடாது. வாய்ப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தாமதமானாலும் ரொம்ப மிக சரியான வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக அது பரிசீலிக்க போகுது இந்த வருஷம்.
அதே போல் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மேரேஜ் லைஃப். இதில் வந்து நான் வந்து வீட்டில் பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க முடிந்தவரை ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் இந்த வருஷத்தில். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து சனியின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்க போகுது. சுக்கரனுக்கு அவர் நண்பர்னாலும் சில நேரங்களில் வந்து அது வந்து அசுபத்தன்மைகளையும் ஏற்படுத்திடும். அதனால் ஒரு ஒரு மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த முடிவுகளை மறுபடியும் அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கலாம், ஃபைனல் டிசிஷன் எடுக்கலாம். மற்றபடி வீட்டு பெரியவர்கள் பார்த்து செய்து வைக்கக்கூடிய திருமணங்கள்ங்கிறது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக அந்த ப்ராசஸ் போகிற மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டையே கொடுக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வருஷ பலன்கள்னாலும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் உங்களுக்கான நல்ல நன்மைகள் அதிகமாக நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்ன மாதங்கள்னா மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முக்கியமான விஷயங்களை இந்த மாதங்களில் செய்யுங்க. நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்ட தேதிகளை பொறுத்த வரைக்கும் 6, 15, 24, 5, 14, 23. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த அதிர்ஷ்ட தேதிகள் இந்த வருஷத்திற்கானது மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது நான் வந்து ஒரு கூடுதலான ஒரு டிப்ஸாக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லைஃப் லாங்குக்கும் நீங்கள் இந்த டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தேதிகளில் இயற்கையாகவே நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம், அப்புறம் வந்து ஆரஞ்சு நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம், இந்த நிறங்கள் வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த நிறங்கள் மூலமாகவும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேர் அப்படிங்கிறது கிடைக்கும். திசைகளை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களுக்கு அந்த திசை நல்லாக செட் ஆகும். ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு டைமண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி சார். நம்ம இப்போ போய் டைமண்டு எப்படி சார் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அம்சத்திற்கு அந்த ஒரு ஆறாமின்னிற்கு சுக்கரனுக்கு வந்து இதுதான் ஜெம்ஸ்டோன். முடிந்தவரை அவாய்ட் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா டைமண்ட் மாதிரியான ஒரு ஜெம்ஸ்டோன்லாம் தோஷம் உண்டு பண்ணிச்சுன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்ரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டைமண்ட் செலக்ட் பண்ணும்போது. அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக போக முடியலன்னா ஜிர்கான் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, அது நீங்கள் ஜெம்மாலஜிஸ்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஜிர்கான் வாங்கி அணியலாம். ஆனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தரம் மிக்க கல்லாக வாங்கி போடணும். அப்படி இல்லைன்னா அதை போடாமலே இருக்கலாம் அந்த ஸ்டோனை. அதனால் நன்மைகள் கிடைப்பதற்கு பதில் தீமைகள் கிடைச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். அடுத்து விருச்சிக ராசி. விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை. இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்கு இப்பொழுது 4வது இடத்தில் இருந்த குரு பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5வது இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறிது தொய்வு இருக்கும். அதன் பிறகு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நீங்கள் நிச்சய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். குழப்பத்தை எல்லாம் விட்டு சந்தோஷத்தை பெறுவதற்கான வழிகளை யோசியுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு சித்திரை மாதத்திற்கு பிறகு, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இயற்கையிலேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவம் எதுவும் செய்வதற்கான அவசியம் இருக்காது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3வது இடத்தில் இருந்த சனி பகவான் அதிசாரமாக ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை அதிசாரமாக சனி பகவான் 4வது இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 4வது இடத்தில் இருக்கின்ற அந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் குருவுடைய பார்வை அந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு வருகிறது. ஆகவே குருவுடைய பார்வை இருக்கின்ற வரை நீங்கள் அர்த்தாஷ்டம சனியை பற்றி யோசிப்பதற்கு எதுவுமே கிடையாது, நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள்.
இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றம் தருகின்ற வருடமாக அமைகிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீட் தேர்வை எழுதுகின்ற மாணவர்கள் மெரிட்டிலேயே நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகள் இடம் கிடைக்கப் பெறுவார்கள். இந்த வருடம் காரிய வெற்றிக்கான வருடமாக இருக்கிறது. கடந்த சில நாட்களில் இருந்த, அதாவது கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு நிறைய சிரமங்கள், கடந்த 6 வருடங்களாக நிறைய சிரமங்களை அனுபவித்தீர்கள். இந்த சிரமங்கள் இருந்ததெல்லாம் நீங்கள் நல்ல விடுதலையை எதிர்பார்க்கக்கூடிய வருடமாக ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. இந்த வருடம் பின்பகுதி நல்ல யோகத்தை தருகின்ற பின்பகுதியாக அமைகிறது. தற்சமயத்திலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கின்ற குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்கின்ற ஏப்ரல் 13ஆம் தேதி வரை எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறிது தொய்வு இருக்கும், அதன் பிறகு நிச்சய வெற்றியும் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார், தற்சமயம் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் தைரியமாக செய்யுங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. சனியினால் எந்த தோஷம் ஏற்படுத்தாது. அர்த்தாஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் திருக்கணிதப்படி வருகின்ற அந்த 75 நாட்களுக்கு வருகின்ற அந்த அர்த்தாஷ்டம சனி சிறிது காலம் மட்டுமே, ஆனால் அதுவும் தொய்வு ஏற்படுத்தாது, பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. இந்த வருடம் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அனைத்தும் சுமூகமாக உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. சாதகமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த விருச்சிக ராசியிலே பிறந்த இல்லத்தரசிகளுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாக அமையும். இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் நடக்கும், சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த வருடம் குருடைய பார்வை கிடைக்கிறது, குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறது. கடந்த நாட்களை சில நாட்களாக சில வருடங்களாகவே நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல பலன்கள் தர இருக்கிறது. ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். இந்த வருடத்தின் முன்பகுதியை விட பின்பகுதி எதிர்பார்த்த வெற்றிகளை தருகின்ற பதவியாக, எதிர்பார்த்த வெற்றிகளை தருகின்ற வருடமாக அமையும். இந்த வருடத்திலே வேலைவாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நிச்சய வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது, பதவி உயர்வும் காத்திருக்கிறது. பெரியவர்களுடைய நட்பு, தெய்வஸ்தல யாத்திரையிலே நல்ல தரிசனம், மேலும் உயர் அதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு பல விதத்திலும் அனுகூலமாகவே நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் கூட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள், உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இதுவரை எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இனிமேல் நட்பு பாராட்டுவார்கள். ஒரு யோகமான வருடமாக இருக்கிறது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் ஏற்றத்தை பெறுகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு முக்கிய முடிவுகள் எது வேண்டுமானாலும் எடுங்கள், அந்த முடிவுகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பழைய பாக்கிகள், தொழில் நிறுவனங்களில் இருப்பவர்கள் பழைய பாக்கிகள் வசூல் கிடைக்க பெறுவார்கள். நல்ல தொழில் வளர்ச்சியும் தாராள பணப்புழக்கமும் இந்த வருடம் காத்திருக்கிறது. வீடு கட்ட விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்த பெறுவீர்கள். புதிய வாகனங்கள் நிச்சயமாக வாங்குவீர்கள். ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் மேலும் நல்ல பலன்களை தருவதற்காக பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. குறைந்தபட்சம் 16 வாரங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் நெய் விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக இருக்கும். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்பப்பா எங்களுக்கு நல்லது நடக்கும், எப்பப்பா எங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கும் என்று காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வருஷமாக இந்த 2022 அமைகிறது. நல்ல அதிர்ஷ்டமான வருஷமாக உங்களுக்கு அமையப்போகுது. ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை அவங்களுடைய துன்பங்கள் என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக என்னால் உணர முடியும்.
என்னோட பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அவங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷன்ஸை கொடுத்துட்டு வரேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களே, தொடர்ந்து ஒரு 8 ஆண்டுகளாகவே 10 ஆண்டுகளாகவே உங்களுக்கு பிரச்சனை இருந்துருவது. எப்போ ஏழரை சனி ஆரம்பிச்சதோ அதுலேருந்தே ப்ராப்ளம். இப்போ கூட ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் காரணமாக இருக்கிறார், தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், வம்பு வழக்குகளை கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அடுத்தது சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போனோடனே அது அர்த்தாஷ்டம சனியாக மாறிடும், அது 1-2 வருஷம் உங்களுக்கு ஓடும். அப்போ விருச்சிக ராசிக்கு நல்ல நேரமே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. எந்த 2022 உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய வருஷமாக மாறப்போகுது. விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வெளியில் போனாலே நீங்கள் ஃப்ரீ தான். வேற எந்த நன்மையும் வேற எந்த கிரகமும் உங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டாம், வேற எந்த கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட் கூட பண்ண வேண்டாம். நீங்களே உழுந்து எழுந்து உங்கள் திறமையை கொண்டு நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, கஷ்டப்படக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது. அதனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வந்திருக்கிறீங்க. அப்போ அதை எல்லாத்தையும் மீறி அங்கே ஒரு தடை அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த கேது பகவான் எப்போ போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, மார்ச் மாதம் ஸ்டார்டிங்கில் 2ஆம் தேதி வெளியில் போய்ட்றார். அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இந்த 2 மாதங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இப்படி அப்படி இப்படியுமா ஓடி போயிடும். மீதம் இருக்கக்கூடிய 10 மாதங்கள் ஏறக்குறைய இந்த வருடம் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களே, கேது வெளியில் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6-8 மறைந்து, அப்போ அசுப கிரகங்கள் 6ஆம் இடத்துல போய் மறைகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்து விடும். இன்னும் கூட உங்கள் ஜாதகத்தில் அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்குமேயானால் அது இன்னும் பல யோகத்தை ஏற்படுத்திவிடும். ராஜயோகத்தையோ அல்லது திடீர் அதிர்ஷ்டத்தையோ அல்லது ஒரு குபேர யோகத்தையோ கூட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சண்டால யோகம் குருவும் கேதுவும் சேர்ந்தது, குரு ராகு சேர்க்கிறது, அப்போ அந்த மாதிரி பல யோகங்களை ஏற்படுத்தக்கூட வாய்ப்புகள் உண்டு. மார்ச் மாதத்திலிருந்து விருச்சிக ராசிக்கு படிப்படியான முன்னேற்றங்கள், படிப்படியான சிரமங்கள் எல்லாம் குறைந்து வரும். உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மார்க்கெட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், கம்பெனியாக இருக்கட்டும், ஃபேக்டரியாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகட்டும், உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள், பில் பேமெண்ட்ஸ், பில் பெண்டிங் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை, உங்கள் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் எங்கே கொடுத்துருப்பீங்க அவன் இல்லைன்றப்பான் ஏமாத்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய வகையிலே ஒரு நல்லது நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது விருச்சிக ராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் 4வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டையும் 6வது வீட்டையும் அதோடு மட்டும் அல்லாது 8வது வீட்டையும் தொழில் ஸ்தானத்தையும் 12வது வீட்டையும் பார்க்கிறார். அப்போ குரு இந்த வருஷம் முழுவதுமே குரு பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறார். கேது பகவான் துலாத்திற்கு 12க்கு போனாலுமே கூட அங்கே ஏதாவது பாதகத்தை செய்வாரா, அப்படியே அவர் பாதகத்தை செய்தாலும் அந்த பாதகம் விருச்சிக ராசிக்கு ஏற்படாமல் தடுக்க அந்த குரு பகவான் 12வது பாவத்தை பார்த்துறார். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொல்லும் பொழுதே விருச்சிக ராசி என்பதில் நீங்களாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க. அது தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், எதிரிகள் பிரச்சனையாக இருக்கலாம், மனசு பயமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நேம் ஸ்பாயிலிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பேர் புகழ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கடன் சுமைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. அப்போ இந்த கிரக அமைப்புகள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்களே சாமி, இந்த சப்போர்ட் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
நிச்சயமா விருச்சிக ராசி அன்பர்களே, நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸ்பெசிபிக்கா இது உங்களுக்கான பலனாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்க பார்க்கும்போது தான் இன்னும் கூட உங்களுக்கு துல்லியமான பலன்களையும் அல்லது இந்த யோகங்கள் இந்த அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நடக்குமா, நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான அதுக்கான பரிகாரங்கள் என்ன, பிராய்ச்சித்தங்கள் என்ன என்பதை தெரிந்து செய்யும் போது நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு 9, 18, 27 இது எல்லாமே செவ்வாய் கிரகத்திற்குரிய எண்கள்ங்க. இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். இந்த வருஷம் பொதுவாக உங்களுக்கு நற்பலன்களையே ஏற்படுத்தும்னாலும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் காரியங்கள் நடக்கும். இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகையே 2022 ஆறாமின் ஆதிக்கத்தில் வருது. இது உங்களுடைய எண்ணிற்கு பல வழிகளில் நன்மையை செய்யக்கூடிய ஒரு எண்ணுங்க 6. ஸோ இந்த 6 அப்படியே தலைகளை போட்டிங்கன்னா உங்களுடைய எண் மாதிரியது 9 மாதிரியே தெரியும் அது. ஸோ செவ்வாய்க்கு அது வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு வருட அமைப்பில் தான் இந்த எண்ணே உருவாயிருக்கு 6 இந்த வருஷத்துடைய நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எதிர்பார்த்து கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். ஆனால் ரொம்ப துரித கதியில் எனக்கு உடனே நடந்துடணும், இப்போவே கிடச்சிடணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டிலே ஆனாலும் ஒரு தரம் மிகுந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஒரு மேரேஜ் அமையல, இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அல்லது நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலே ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையும். அதே போல் ஒரு ஜாப் சேஞ்ச், ஒரு நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் அமையலை, இந்த வருஷம் பிறந்தும் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படின்னீங்கன்னா வருஷத்தின் பிற்பகுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா அது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அல்லது அதற்கு மேற்பட்டே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், அந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது. ஏன்னா இந்த 2022 முடிகிற காலம்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான டைரக்ஷனில் உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும். 2023 இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 2022 இரண்டாவது பாதி வாழ்க்கை, இரண்டாவது பாதி வருடங்கிறது வந்து பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் மார்ச், ஏப்ரல், ஜூன், டிசம்பர் இந்த மாதங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதங்களில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து முன்னெடுங்க, பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா இந்த வருடத்தோடைய முதல் பாதி அந்த 6 வெரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு வியாபாரத்தில் முடக்கிறதோ ஒரு ப்ராப்பர்ட்டியில் முடக்கிறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லது கையில் இருக்கக்கூடிய சேவிங்ஸை வச்சுட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருள் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆன்லைனில் வாங்குறது, ஆசைப்பட்டு உடனே வாங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து பாதகத்தை உண்டு பண்ணும். கரெக்டான தேவைப்படுற நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு உபயோகப்படாமல் போயிடும், அல்லது நீங்கள் அடுத்தவர்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிடும். அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. கண்டிப்பாக இந்த 2022 நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்களாக போய் மாட்டிக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலே இந்த வருஷத்தை ரொம்ப எளிதாக நீங்கள் கடந்துடலாம். அது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் வந்து ஆடை ஆபரண சேர்க்கை, அதே போல் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்றது, இது எல்லாமே கிடைக்க போகுது. இந்த வருஷத்தோடைய செகண்ட் ஹாஃபில் நெக்ஸ்ட் இயரை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாமே தானாக அமையும், நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே அமையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அது வரைக்கும் நிதானமாக மட்டும் இருக்கணும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது வருஷ பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றின முக்கியமான டிப்ஸை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த காலகட்டங்களில் நல்லதுங்கிறது நடந்து கொண்டே இருக்கும். இப்போ லக்கி டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 9, 18, 27 குறிப்பாக 9 27 முக்கியத்துவம் கொடுங்க. அதன் பிறகு 3, 12 21, 30 அதன் பிறகு 6, 15, 24 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய நிகழ்வுகள் ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸோடு நடக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கான நிறங்கள் RGB அப்படின்னு சொல்லுவோம், ரெட், கிரீன், ப்ளூ. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். இந்த நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சிவப்பு நிறம், நீல நிறம், பச்சை நிறம், இந்த நிறங்கள் அடிப்படை கலர்கள், இதெல்லாமே இந்த நிறங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும்.
ஸோ இந்த கலர்ஸை உபயோகப்படுத்துறதன் மூலமாகவும் உங்கள் மைண்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பீங்க இந்த நிறங்களை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா. உங்களுக்கு பொருந்தக்கூடிய திசை தெற்கு திசை, சவுத் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாக பொருந்தும். நீங்கள் இருக்கக்கூடிய வீடாகட்டும், ஆஃபீஸ் அமைந்திருக்கக்கூடிய உங்களுடைய பர்டிகுலராக உங்களுடைய இருக்கை, நீங்கள் சவுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பொசிஷன்லாம் நீங்கள் அமைச்சிக்கலாம், உங்கள் கேபின்லாம் அமைச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கான ஜெம் ஸ்டோன் பவளம், பவளம் வந்து ரொம்ப வந்து பெரியதாக தோஷத்தை ஏற்படுத்திடாது, அதனால் இது நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி அணியலாம். ஆனால் உங்களுடைய உங்களுக்கு பொருந்தக்கூடிய அந்த ஒரு வெயிட் அளவில் இந்த கல்லை வாங்கி நீங்கள் அணியும் பொழுது இதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம் ஊராடம், உத்திராடம் உண்ணாது பாத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு சிரமம், ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது என்ன ஆகுமோ என்ற கவலை. ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஏனென்றால் சனியினுடைய கடைசி பாகம், ஏழரை சனியுடைய கடைசி பாகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஏழரை சனி உங்களுக்கு போகும்போது நன்மைகளை செய்துவிட்டுத்தான் போவார். ஆகவே இந்த வருடம் நன்மைகளை செய்வதாக இருக்கிறது, பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை 75 நாட்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் எங்கும் எதிலும் வெற்றி என்ற சூழ்நிலை உருவாகும், சந்தோஷத்தை அடைவீர்கள். 4ஆம் இடத்திலே குரு பகவான் செல்ல இருக்கிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரக்கூடிய அந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செல்ல இருக்கிறார். 4ஆம் இடத்திலே குரு பகவான் என்பது பொதுவாக பந்துக்களுடைய விரோதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சாஸ்திரங்கள் இருந்தாலும், அந்த சமயத்திலே ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை 3ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் பந்துக்கள் சிறிது காலம் விரோதம் பாராட்டினாலும் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் நடந்து கொள்வார்கள். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த ராகுகேத்து பயிற்சியின் மூலமாக 6ஆம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலும், 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலும் செல்ல இருக்கிறார். ஆகவே இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை தருவதாகத்தான் இருக்கிறதே தவிர நிச்சயமாக தீமையே தராது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த குரு பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் செல்ல இருக்கிறார். ஆகவே அதன் மூலமாக எதிர்காலத்திலே நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். மாணவர்கள் மிகவும் கருத்தூன்று படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஈஸியாக, அதாவது சுலபமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியாது. ஆகவே முயற்சி செய்யுங்கள், 1க்கு 2 முறை கருத்தூன்று படியுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மேம்போக்காக படிப்பதை நிறுத்திவிட வேண்டும். ஊர்ந்து, அதாவது நிச்சயமாக ஆராய்ந்து படியுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கன்றாக ஆராய்ந்து அர்த்தம் தெரிந்து கொண்டு படியுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கிறது. எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஆரம்பத்தில் சிறு தடைகள் ஏற்படும், அதன் பிறகு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆரம்பத்தில் தடை என்பது முதலில் ஒரு காரியத்தை செய்ய இருந்தால் அந்த காரியம் தடைபட்டுவிடும், உடனே நீங்கள் முயற்சியை கைவிட்டு விட வேண்டாம். மறுபடியும் 2வது முறை முயற்சி செய்யுங்கள், அல்லது 3வது முறை முயற்சி செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 2க்கு 3 முறை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். மற்றபடி இந்த வருடத்திலே நீங்கள் ஒரு முறை வீட்டிலே கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வீட்டிலே, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே, உங்கள் நட்சத்திரம் மூலமாக இருந்தாலும் சரி, ஊராடமாக இருந்தாலும் சரி, உத்திராடமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே ஹோமம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். அந்த ஹோமம் வீட்டிலும் செய்யலாம், அல்லது அருகில் இருக்கின்ற கோயில்கள் கூட செய்யலாம். உங்களுக்கு வசதி எப்படியோ அங்கு செய்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது டஸ்ட் அலர்ஜி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கின்ற இடத்துல நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் கெமிக்கல்ஸ், அதாவது ரசாயன பொருட்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்திலும்
ரசாயன பொருட்களை எரிக்கின்ற இடத்திலும் நீங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த இடங்கள் அந்த ரசாயன கழிவுகள் மூலமாக உங்களுக்கு சிறு அளவில் தொற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறையாக இருக்க வேண்டிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் இந்த ஹோமம் செய்வதன் மூலமாக இந்த வருட ஆரம்பத்திலேயே, அதுவும் முக்கியமாக ஜனவரி பிப்ரவரியிலேயே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே ஹோமம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வருடம் வெற்றிக்கான வருடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு 2022 வருடம் ஒரு அற்புதமான வருஷமா உங்களுக்கு அமையுது. பதிவின் தொடக்கத்தை சொன்னதை போல தனுசு ராசிக்கு இந்த வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு அமோகமான வருஷமா மாறுது. ஏன் மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தனுசு ராசியை பொறுத்தவரையில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, தனுசு ராசி அன்பர்கள் தொடர்ந்து பலவிதமான கஷ்டங்களையும் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, பணங்காசுகள் சம்பந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வட்டி கட்டக்கூடியது, சில பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது, சில பேர் உங்களை வந்து மிரட்டுறது, மற்றவங்க உங்களை அதிகாரம் பண்ணுறது, இப்படி எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதியில் காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது, உங்களுக்கே தெரியும் நம்ம செய்த தப்பு, ஆனாலும் வேறு வழியில் நம்ம தப்பிச்சு தான் ஆகணும், அந்த மாதிரிலாம் சில கட்டாயங்களில் இருப்பது, காலத்தின் கட்டாயத்தில் இருப்பது, கால சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வது, இப்படி ஒரு ஒரு தனுசு ராசி நண்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்து வருவது உண்மை. ஸ்பெசிஃபிக்காக தனுசு ராசிக்கு ஏன் இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லலாம், 7.5 சனியில் கடைசி பாகத்தில் நீங்கள் இருந்து வருகிறீர்கள் தனுசு ராசி என்பர்களே. அதுவும் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனம் என்று சொல்லக்கூடிய பண வரவு குறிக்கக்கூடிய இடத்தில் அந்த சனி பகவான் மந்த காரகன் அமர்ந்திருக்கிறார். அப்போது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க, ஒரு தொழில் எடுத்து பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசு, நியாயமாக வர வேண்டிய பில் பேமெண்ட்டே பெண்டிங் தான் வரும். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்கனாக்கா, அந்த 10 லட்ச ரூபாயில் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க, இல்லை 6 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க, 4 லட்ச ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுப்பாங்க, அது வரத்துக்குள்ளே உங்களுக்கு கடன் சுமைகள் ஏறிவிடும், அப்போ ப்ராஃபிட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அந்த தாமதத்துக்கு காரணம் இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான். அப்போ இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவான் அங்கத்தான சாமி இருப்பார். அப்போ எங்களுக்கு திரும்பவும் இந்த 2022 இப்படி தான் இருக்குமானா, கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, ஒரு நல்லது நடக்க போகுது. நான் சொன்ன பதிவின் தொடக்கத்தில் சொன்ன போல 4 விதமான கிரகங்கள் இந்த வருஷத்தில், 2 பெயர்ச்சிகள் நடக்குது. இந்த 2 பெயர்ச்சியில் முக்கியமான பெயர்ச்சிகள் ராகு கேது பெயர்ச்சி. ஜனவரி பிப்ரவரி இந்த 2 வருஷம் தான் தனுசு ராசி அன்பர்களே. மார்ச் மாதம் 2ஆம் தேதி எல்லாம் இல்ல அந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமாக விளங்கக்கூடிய மேஷத்திற்கு வந்து விடுகிறார். மேஷத்துக்கு வரக்கூடிய அந்த ராகு உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குருவை தொடுகிறார். அதே போல் ராசிக்கு 12ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாக விளங்கக்கூடிய துலாம் ராசிக்கு சென்று உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதனாக குருவை தொடுகிறார். அப்போ ஒரு பக்கம் குரு பகவான் கேதுவையும் ராகு பகவான் குருவையும் டச் பண்ணுறாங்க, சேர்க்கை ஏற்படுகிறது, திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ அந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் தொடர்பு ஏற்படுகின்ற காலத்திலே பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருப்பாரே, ஆனால் அவர் பலவிதமான வாய்ப்புகளை வாரி வழங்குவார். பெரிய பெரிய தொடர்புகள் ஏற்படுது, அரசியலாக ஒரு பெரிய போஸ்டிங், ஒரு மினிஸ்டர் ஒரு சைரன் வச்ச காரில் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஒரு 10 உங்களோட எப்பயும் ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் கூட ஒரு 10 செக்ரட்டரி கூட வர மாதிரி ஏற்படுத்துவார், சூழ்நிலை ஏற்படுத்துவார். ஒரு பெருமை, ஒரு அந்த கௌரவம், இது இல்லாதவங்க ஆட்டோமேட்டிக்காக பதவி, பட்டம், அந்தஸ்து, இது எல்லாமே அந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் கொடுப்பார். அதே போல் ராகு குருவை போய் டச் பண்ணும்போது உங்கள் ராசிநாதனை தொடுகின்ற பொழுது நிச்சயமாக பண வரவுகள் அதிகரிக்கும். 2ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அந்த தொந்தரவுகள் குறையும், 7.5 சனியுடைய பிரச்சனைகள் குறையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்,
அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அவங்கள்ட்டேருந்து நீங்கள் காசு கொடுக்கறதை விட்டுட்டு போயிட்டு அவங்கள்ட்டேருந்து நீங்கள் ஏதாவது காசு வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். கொடுத்த பணம் திரும்பும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியலை பொறுத்தவரையில் சினிமா துறையை பொறுத்தவரையில் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். ஆனால் இந்த அரசியல் சினிமா மற்றும் தொழில் ஸ்தானங்கள் கம்பெனி ஃபேக்டரி பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் அந்த லேண்ட் பிஸ்னஸ் அந்த பில்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் இந்த லேண்ட்லாம் நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். லேண்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பில்டர்ஸுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு அந்த தொழில் அந்த எதிரிகளை எல்லாம் அடக்கி ஆளுகின்ற வகையிலே அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஒரு சண்டை ஹோமம்ன்றது அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கான பரிகாரங்கள் என்ன? சண்டை ஹோமமா, ருத்ர ஹோமமா, பிரத்திங்கர வழிபாடா, பைரவர் வழிபாடா, சிவபெருமான் வழிபாடா? அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான துல்லியமான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு எது தடையாக இருக்குது, எந்த கிரகம் தடையாக இருக்குது, அதை தடையை எப்படி விளக்குவது, அதுக்கு என்ன பரிகாரங்கள் என்பதை தெரிந்து செய்வீர்களேயானால் இந்த 2022 ஆண்டு உங்களுடைய ஆண்டாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் குருவின் ராசி வீடுகளான தனுசு மற்றும் இந்த ராசி அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 50-50 தான். உங்களுக்கு வந்து நல்லதும் பெரிதாக நடந்துடாது, தீமையும் பெரிதாக நடந்துடாது. ஆனால் ஒரு சில காலங்கள் உங்களுக்கு நன்மைகளும் ஒரு சில காலங்கள் உங்களுக்கு டிலேஸ், அது தீமைன்னு சொல்கிறத விட காலதாமதமாகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டு உடனே கிடைக்காது. அதுதான் நடக்குமே ஒழிய மற்றபடி வந்து மொத்தமாக உங்களை கவுத்துற மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த வருஷம் ஏதோ ஒரு வகையில் வந்து குருவோடைய பலம் எல்லாருக்குமே கிடைக்க போகுதுங்கும்போது அதே எண் அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி கிடைக்காம போகும்? ஏன்னா நீங்களே வந்து குருவுடைய ஸ்தான பலத்தை பெற்ற ஒரு மனிதராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ மூன்றாம் மின்னினுடைய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷத்தில் பிற்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தோடைய இறுதியெல்லாம் நோக்கி போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கலன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் போக 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 காலம் செல்ல செல்ல 6 மாதங்கள் தாண்டும் பொழுது ரொம்ப சீக்கிரமான ஒரு ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒன்றுமே நடக்கலைன்னு நினச்சோம், இப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் ஆகி போகும்போது இந்த வருஷம் வந்து பெரிதாக உங்களுக்கு எந்த வித தொந்தரவுகளையுமோ தடைகளையுமே ஏற்படுத்திடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. முடிந்தவரை நிதானத்தை கடைபிடித்து பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் போய் மாட்டிடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன் அல்லது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கொண்டு போய் காசு முடக்குனீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனில் போய்டும், பிஸ்னஸ் படுத்துரும், போட்ட காசு மாட்டிக்கும். இது மாதிரி நம்மளாக ஒரு சில விஷயங்களில் போய் சிக்கிடக்கூடாது. அதில் மட்டும் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். இந்த வருஷத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கலாம். 2022 செப்டம்பருக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அது வரைக்குமே முடிந்தவரை நீங்கள் வந்து அமைதியாக உங்களுடைய தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்கிட்டே வாங்க. குரு வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய எண்களின் அமைப்பிற்காகவே அவர் வந்து பிரத்யேகமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். முடிந்தவரை நீங்களே பெரிய அளவுக்கு பிரச்சனைகளில் மாட்டிக்காத வரைக்கும் தான் அந்த மாதிரி தான் அவர் வந்து பலன்கள் தருவார். மாட்டிக்காத வரைக்கும் அவரே வந்து பார்த்துக்குவார். இதில் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அப்படி ஒரு வாய்ப்பு வந்துமே கூட வந்து அதை யாராச்சும் நண்பர் சொல்லலாம், வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லலாம், இப்போ போய் இதில் போய் காசைப்படாத, இப்போ போய் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாத, அவ்வளோ பணம் கட்டி யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து
தெய்வம் நேரடியாக வந்து சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி நபர்கள் மூலமாக உங்களுக்கான இண்டிகேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் முழுக்கவே. ஸோ அதெல்லாம் வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு முறைக்கு 5 முறை அந்த அட்வைஸை ரீதிங்க் பண்ணிட்டு அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் முழுக்கவே குரு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார், உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக தருவார். இந்த வருஷம் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் தான் அதிகமாக இருக்க போகுது. ஸோ நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஆண்டு. அதோட இதில் திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டும் ஒரு சில நல்ல பலன்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகே நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் முற்பலனாக உங்களுக்கு வந்து ஏப்ரல்லையே தர ஆரம்பிச்சிருவார் அவர். திருமணம் ஆகாதவர்களுக்கு குறிப்பாக மேரேஜ் லைஃபு ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக செட்டில் ஆகும். அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லலாம். அதே போல் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த அளவுக்கு கவனசிதறல்கள் அல்லது மனக்குழப்பங்கள் அப்பப்போ வந்துட்டு போகலாம். நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஆன்லைனில் படிச்சுட்டு இருந்துட்டு இப்போ ஸ்கூலில் போய் அல்லது காலேஜுக்கு போய் டைரெக்டாக இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு போகும்போது ஒரு சில நேரங்களில் அது நமக்கு செட் ஆகாத மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுத்தாலும் நிச்சயம் வந்து இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு அந்த குழப்பம்லாம் நீங்கி ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு போயிட்டுருப்பீங்க. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும் இல்லையா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டெம்பரவரியான ஒரு குழப்பம் தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஏற்றுக்கணும். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்கள் எதுலேயும் போய் முதலீடு பண்ணிடாதீங்க அல்லது செலவு பண்ணிடாதீங்க. இந்த சேவிங்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு டபுள் ஆக தான் போகுது. அந்த நல்ல விஷயம் நடக்கணும்னா இந்த வருடத்தின் பிற்பகுதி வரைக்கும் நீங்கள் காத்து இருக்கவே வேண்டும். ஜூன் ஜூலையெல்லாம் தாண்டணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது வரும். அப்போ போய் நீங்கள் வந்து ஒரு நகைசீட்டு சேருவது, ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த வருஷத்தின் பிற்பகுதி கடைசியில் வைத்து கொள்ளும் பொழுது நல்ல பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இந்த வருடத்தை பொறுத்தவரை ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட மாதங்களில் முடிந்தவரை உங்களுடைய முக்கியமான விஷயங்களை செய்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதகங்கள் எதுவும் வராது. மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் 2022 இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். வாழ்நாள் முழுக்க இப்போ நான் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் வருஷ பலன்கள் தான், இந்த வருஷம் வரைக்குமான பலன்கள். பட் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் வந்து ஒரு சில தேதிகளை அதிர்ஷ்ட தேதிகளாக எடுத்துக்கணும். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸை மட்டுமே தரும். 3, 12, 21, 30 இந்த தேதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 9, 18, 27 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், குருனாலே வந்து மஞ்சள் நிறம் பொன்ன ஒன்று தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த கோல்டன் கலர், அது மெட்டாலிக் கோல்டாக இருக்கலாம், எல்லோ கலர், இது வந்து மஞ்சள் நிறத்தை நீங்கள் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட கலராக எடுத்துக்கோங்க. அடிக்கக்கூடிய மஞ்சள் கலரில் லெமன் எல்லோன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மஞ்சள், ரிச்சான ஒரு மஞ்சள் நிறமாக அது இருக்கணும். அதே போல் பர்பிள் நிறம், கத்திரிப்பு கலர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே போல் ரோஸ் கலர், இதெல்லாமே வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள். இந்த நிறமுள்ள ஆடைகளையோ பொருட்களையோ உபயோகப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு மனதிற்கு பிடித்ததாகவும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். திசையை பொறுத்த அளவுக்கு வடகிழக்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அனுகிரகத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கான ஜெம் ஸ்டோன், மஞ்சள் புஷ்பராகம், முடிந்தவரை ஜெம் ஸ்டோனை தவிர்த்து வாழ பாருங்க. ஏன்னா ஜெம் ஸ்டோனு இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு காசு வச்சு அதை வந்து ஃபேக்கான ஸ்டோன்ஸ் நிறைய இடங்களில் விற்கிறாங்க, அதில் போய் நீங்கள் வந்து மாட்டிடக்கூடாது. நல்ல பலன் கிடைக்கலனாலும் கெடு பலன் கிடைச்சிடக்கூடாது இல்லையா. அதனால் ரொம்ப தகுந்த நம்பிக்கைக்குரிய நபராக பார்த்து அந்த ஜெம் ஸ்டோனை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதுவும் தோஷம் இல்லாத கல்லாக, தூய்மையான கல்லாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நற்பலன்கள்ங்கிறது கிடைக்கும். மகர ராசி, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அபிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திரங்களை பிறந்த மகர ராசி அன்பர்களை, இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஆரம்பத்தில் தாமதமாகும். ஏனென்றால் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதனால்
எந்த காரியத்திலும் சிறிது தடைகள் வரும். வேலைப்பாடு மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருபவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே வேலைப்பாடு இருந்தாலும் அந்த வேலைப்பாடுக்கு ஏற்ற வருமானத்தை நீங்கள் அடைவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருபவான் இருப்பதனால் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். ஆரம்பத்தில் சிறிது தடை ஏற்படுவதாக இருந்தாலும் 2வது முறை முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக அது நடக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் முயற்சியினால் மட்டுமே அது நடக்குமே தவிர தானாக வந்துவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். மாணவர்கள் 1க்கு 2 முறை நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்றபடி தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள், காரிய வெற்றியை பெறுவார்கள். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெற்று வேறு இடங்களுக்கு மாற்றல் கிடைக்கப் பெறுவார்கள். இந்த வருடத்திலே ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 12ஆம் தேதி வரை திருகணிதப்படி நடக்கின்ற அந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அந்த 75 நாட்களுக்கு ஜென்மசனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். இந்த 75 நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தருகின்ற அந்த காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள், பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். இந்த வருடம் ராகு கேது பெயர்ச்சி. ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக 5ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்த ராகு பகவான் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதி வரை உங்கள் குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகி அவர்கள் நலம் பெறுவார்கள். ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும் தாய்க்கு முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வருமானத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்க முயற்சி செய்பவர்கள் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி அதாவது கடன் வாங்கி நீங்கள் வீடு மனை வாங்க பெறுவீர்கள். அதன் மூலமாக ஓரளவு நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். தானாக எதுவும் கிடைக்காது. முயற்சி செய்தால் மட்டுமே நீங்கள் வெற்றியை பெற முடியும். நீங்கள் அந்தஸ்தை நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெற முடியும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்த்தால் ஒரு சனிக்கிழமை அதாவது இந்த வருட ஆரம்பத்திலேயே ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். வெற்றிலை மாலை போட்டுவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இந்த அபிஷேகம் ஒரு முறை செய்தால் போதுமானது. பிறகு பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். யோகத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் இந்த வருடம் பெறுவீர்கள். இந்த வருடத்தில் ராகுகேத்து பயிற்சியின் மூலமாக 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு ராகுவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் இருக்கின்ற காளியம்மன் அல்லது துர்கையம்மன் கோயிலுக்கு சென்று எலுமிச்சை மாலை போட்டுவிட்டு வாருங்கள். அந்த எலுமிச்சை மாலையானது 48 எலுமிச்சை அல்லது 72 அல்லது 108 எலுமிச்சை இந்த வகையிலே நீங்கள் மாலை போட வேண்டும். ஒரு முறை மாலை போட்டுவிட்டு வந்தால் போதுமானது. இதன் மூலமாக இந்த மகர ராசியில் இருப்பவர்கள் நிச்சய வெற்றியை அடைவார்கள். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு சிறிது கஷ்டப்பட்டு பெறுவீர்கள். வேலைப்பாடு அதிகமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த வருடம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு உங்களுடைய முயற்சி தான் அவசியம். மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு
மகர ராசிக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வருடமாக அமைகிறது. மகர ராசியை பொறுத்தவரையில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் வந்தே வாழ்க்கையில் நடந்தே தர வேண்டும். ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கணும் சார், ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தாதான் என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறும், இல்லைனா நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவேனா அப்படிங்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. எனக்கு இது தெரியவில்லை, நான் எப்படி ஏமாந்தேன், நான் எங்கே போய் சிக்கலில் மாட்டினேன், நான் எங்கே தப்பு பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியல சார், நான் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். அது குடும்பமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம், உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ எங்கே மிஸ்டேக் நடந்ததுனே தெரியல சார், ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு, நான் இப்படி ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன், என்னுடைய பணமெல்லாம் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு சார், நான் இத்தனை கோடி ரூபாய் போட்டிருக்கேன், ஒரு 300 கோடி போய் மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், நான் 1 ரூபா 2 ரூபா பிரச்சனை, என்னோடய பிரச்சனை தீர்க்க முடியுமானே எனக்கு தெரியல. இதில் மாதிரி பல விதமான இதேனும் ஒரு நன்மை நடக்குமா, ஒரு பெரிய மேஜிக் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2022 அமைகிறது. வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் அங்கே அமைகிறது. அப்படி என்ன சார் மகர ராசிக்கு பெருசிய வெற்றி கிடைச்சாலும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, பதிவில் தொடக்கத்திலே சொன்ன 4 கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியம். இது நாள் வரையில் மகர ராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்ததுன்னா, ஜென்ம சனி ஒரு பக்கம், ஜென்ம குரு ஒரு பக்கம், இந்த 2 கிரகமும் ஒரே இடத்துல இருந்து உங்களை ஆட்டி படைச்சது. அதோடு மட்டுமல்லாது உங்கள் ராசியில் இருந்து வந்த சனி பகவானுக்கு 5வது வீடாகிய ரிஷபத்தில் இருந்த ராகு கூடு திரிகோண தொடர்பில் இருந்தார். சனிக்கு வேற குணாதிசயங்கள், ராகுக்கு வேற குணாதிசயங்கள், ரெண்டும் சனியும் ராகுவும் பகை கிரகங்கள். அப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் ராகு பகவான் அதை அப்படியே ஆப்போசிட்டா பண்ணி விட்டுருவார். நிறைய மகர ராசி என்பவர்கள் நல்லது நினைச்சு ஒரு விஷயத்தை தொடங்கி இருப்பீங்க, புள்ளியார் பிடிக்க குரங்கா மாறின கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல மகர ராசி என்பவர்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறி போயிருக்கும். ஸோ இது எல்லாம் இந்த கிரக அமைப்புகள், கிரக சூழ்நிலைகள் தான் காரணம். சார் இப்போ மட்டும் 2022 எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கவலை வேண்டாம், மகர ராசி என்பர்களே 5வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி, ஜனவரி பிப்ரவரி 2ஏ மாதம்தான் குடுகுடன் ஓடி போயிடும். ஸோ மார்ச் மாதத்தில் இருந்து அடுத்து வரக்கூடிய 10 மாதங்கள் ரொம்ப அற்புதமான மாதமாக, வருடமாக உங்களுக்கு மகர ராசிக்கு அமையும். அப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு மேஷமாகிய கேந்திரஸ்தானத்துக்கு 4வது வீட்டுக்கு வந்து விடுகிறார். அதோடு மட்டும் இல்லைங்க, மகர ராசியை பொறுத்தவரையிலே அந்த உங்கள் ராசிக்கு 7வது வீட்டிற்கு கடகத்தை தனித்து பார்க்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த 7ஆம் பாவத்திற்கு 9வது பாவத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போது 7க்கு 6வது வீட்டையும் 9வது வீட்டையும் குரு பார்க்கிறார். இப்போ 9வது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது நியாயமாக மகர ராசிக்கு என்னெல்லாம் பாக்கியங்கள் கிடைக்க வேண்டியது இருக்கோ அந்த பாக்கியங்கள்லாம் கைமேல் பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கிடைக்கணும், இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு கல்யாணமாகணும், திருமணங்கள் நடக்கணும், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், தாய் தகப்பனுங்கிற அந்த பதவிகள் கிடைக்கணும், பெற்றோருங்கிற தகப்பன் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் கிடைக்கணும், அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்லது நடக்கணும், வேலை செய்கிற இடத்துல இடமாற்றங்கள் தேவைப்படுது, அல்லது வேலை செய்கிற இடத்துல கூடிய தொந்தரவுகள் குறையணும், இப்படி உங்களுக்கான பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற வகையிலே பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அப்போ இந்த ராகு கேதுடைய பிடியில் இருந்து ஃபர்ஸ்ட் இந்த மகர ராசி அன்பர்கள் வெளியில் வந்துடுறாங்க. அது வந்துட்டாலே போதுமானது, மகர ராசி அன்பர்களே பணங்காசை பற்றி எந்த விதமான குறையும் உங்களுக்கு இருக்காது, பண பற்றாக்குறைகள் நீங்கும். காரணம் ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான்.
அந்த குரு பகவான் பலவிதமான நன்மைகளை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செய்கிறார். அது அரசியலாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும், வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, அரசாங்க வேலை, எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான பிரச்சனைகள், போட்டிகள், எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், வைப்பு தோஷங்கள், மனக்கவலை, ஆரோக்கிய குறைவு, மனசில் இருக்கக்கூடிய பயம், எதுவாக இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய வகையில் இந்த 2022 அமைகிறது. அப்போ எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க சாமி, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மகர ராசி என்பர்களே, நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, சனி கிரகத்திற்குரிய 8/17/26 அதே போல மகர ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, 2022 டோட்டலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் எண் தான் வரும். இந்த வருஷத்தின் முதல் நாளினுடைய கூட்டுத்தொகையே 8ஆம் எண் தான் வரப்போகுது. பொதுவாகவே இந்த 6ஆம் எண் வந்து 8ஆம் எண்ணிற்கு நட்புரீதியான எண் தான். அதோட 8ஆம் எண்ணினால் ஒரு சில டிலேஸ் வந்து 6ஆம் எண்ணிற்கு உருவாகலாமே ஒழிய 6ஆம் எண்ணினால் எந்தவித கெடுபலன்களும் உங்களுக்கு உருவாகாது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எஸ் இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் குட் இயர். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு சுமாரான வருடம், அதே சமயத்தில் கெடுதல்கள் பெரிதாக கொடுத்திராத வருடமாக இருக்க போகுது. ஒன்றும் இல்லை, ரொம்ப காலதாமதமாகிய ஒரு சில விஷயங்கள் நடக்கும், நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தீமைகள் எதுவும் நடந்துடாது. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த ஜாப் எனக்கு அமையவே மாட்டேங்குது, மேரேஜ் எனக்கு ஆகவே மாட்டேங்குது, ஒரு பிஸ்னஸ் அமைக்கணும்னு பார்க்குறேன் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் கடைசிக்குள்ளார இது எல்லாத்துக்கும் ஃபேவரபுளான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும் அவ்வளோதான். ஏன்னா நீங்களே சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக இருக்கீங்க இல்லையா. சனிங்கிறவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மந்தக்காரகன் அப்படின்னு தானே சொல்லுவோம். ரொம்ப மெதுவாக தான் நகருவார் அவர். சூரியனுடைய கிரக கோள்கள் வரிசைகளில் சூரிய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சனி தான் இருக்கிறதுல ரொம்ப பெருசாக, அவர் தான் அதிகமான காலகட்டத்தையும் எடுத்துக்குவார். ஒரு ராசி மண்டலத்துலேருந்து அடுத்த ராசி மண்டலத்துக்கு போகிறதுக்கு 2.5 வருட காலங்கள் எடுத்துக்குவார். அதுபோல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தாலும் உங்களுக்கான பலன்கள் கிடைத்தே தீரக்கூடிய வருடமாக இது இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான எஃபர்ட்ஸை மட்டும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது, என்னடா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் சோர்ந்து போய் மட்டும் உட்காந்துடாமல் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கவே போகுது. அதிலேயும் குறிப்பாக ஒரு சில மாதங்கள் ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கான பலன்கள்ங்கிறது இன்னும் அபரிதமாகவே கிடைக்கும். ஸோ இந்த 2022 நீங்கள் முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்து கொள்ளணும்னு தான் இவ்வளோ முன்கூட்டியே இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் இந்த வருஷ பலன்கள் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கிய டிப்ஸ் இருக்குது, அதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முயற்சிகளை இந்தந்த விஷயங்களை நீங்கள் உட்படுத்தி செய்யும் பொழுது ஷோர் ஷார்ட்டாக சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 5, 14, 23 என்ற தேதிகள், அதே போல் 6, 15, 24 இந்த தேதிகள், இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய விஷயங்கள் நடந்தேறும், ஃபேவரபுளான ரிசல்ட்ஸை கொடுக்கும், பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய விஷயங்களை வைத்துக் கொள்ளும் பொழுது அது நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த அளவுக்கு நீல நிறம் எந்த ஷேடாக வேணாலும் இருக்கலாம், ரொம்ப அடர் நீளமாக கூட இருக்கலாம். அதே போல் பச்சை நிறம், வெள்ளை நிறம், இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. முடிந்தவரை ரொம்ப டார்க் கலர்ஸ், பிளாக் கலர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சனியின் நிறமே அதுதான், ஏற்கனவே ஒரு டார்க்னஸ் இருக்கும்போது இன்னும் போய் அதில் போய் டார்க்கை போய் அடித்து சேர்க்கக்கூடாது. ஸோ முடிஞ்சவரை பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுலேயும் குறிப்பாக ப்ளூ, க்ரீன், ஒயிட். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசையை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வீடாகட்டும், செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனமாகட்டும், இந்த திசைக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கான ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு நீலக்கல், ப்ளூ சஃபயர்னு சொல்லுவோம், இந்த ஸ்டோன் வந்து
ரொம்ப தரமிக்க ஸ்டோனாக வாங்கி அணியணும். அது வந்து கிளியராக இருக்கணும் அந்த ஸ்டோன், ஜெம் ஸ்டோன். அது தோஷங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து ஒரு ஸ்டோன் நீங்கள் வாங்கி போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம். ஏன்னா தரம் இல்லாத கற்களை வாங்கி போடும்போது தோஷங்கள் அதிகமாகும், அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் தான் மிஞ்சும். ஆனால் முடிந்தவரை ரொம்ப ஒரு தகுந்த நபர்களிடம் இருந்து நீங்கள் அந்த ஜெம் ஸ்டோன் வாங்கி போடும்போது அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். கும்பராசி அபிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்த கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு தரசமயம் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. விரய சனி செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு வருகின்ற குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவினங்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு வருமானம் கிடைக்கும். அந்த செலவுகளை நீங்கள் ஈடுகட்டுவீர்கள். கடன் சுமைகள் இருந்தால் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருமானம் அதிகமாகி கடன் சுமைகள் தீரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வர இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள், தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள், நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் இந்த குறைபாடுகள் நீங்கி நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் மருத்துவ செலவுகள் சென்ற வருடத்தை விட நிச்சயமாக குறையும். சென்ற வருடம் அதிகமான மருத்துவ செலவுகளும் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளும் இருந்தது. அவையெல்லாம் நீங்கி இந்த வருடம் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். மருத்துவ செலவுகள் குறைந்து நல்ல ஓரளவு லாபத்தை பெறுவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு 1, 2, 3, 4 முறை முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முயற்சியின் மூலமாகத்தான் இது கிடைக்கும். இந்த வருடம் கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைக்கப்படும். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே திருமணம் ஆகாத கும்பராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் கைகூடும். சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியமும் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நன்றாக இருக்கும். இந்த வருடம் மாணவர்கள் ஓரளவு சென்ற வருடத்தை விட நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல யோகத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் குரு பகவான் 2ஆம் இடத்திலே ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பெற இருக்கிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்வீர்கள். அந்த யாத்திரைகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். பிரார்த்தனைகள் நிச்சய வெற்றியை நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்றுவிட்டு வர வேண்டும். அதுவும் முக்கியமாக சனிக்கிழமையன்று அல்லது எந்த கிழமைகளாக இருந்தாலும் சனி போரை என்று போரை நடக்கின்ற வேளையிலே சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரத்தை அணிவித்து நீல மலர்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டு வந்தால் நிச்சய வெற்றியை பெறுவீர்கள், இந்த வருடம் சந்தோஷத்தை அடைவீர்கள். அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்றுவிட்டு வாருங்கள், சனிக்கிழமையாக சென்றுவிட்டு வாருங்கள். அல்லது சனிக்கிழமை தோதுபடாவிட்டால் எந்த கிழமையாக இருந்தாலும் சனி ஹோரையில் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். செலவினங்கள் இருக்கும், அதற்குரிய வருமானத்தை பெறுவீர்கள். ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அதற்குரிய மருந்துகள் உங்களுக்கு கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செல்வீர்கள். அந்த யாத்திரைகளை நல்ல தரிசனம் கிடைத்து நல்ல பேரருள் கிடைக்கப் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் மாறுவதற்காக 1, 2, 3, 4 முறை முயற்சி செய்யுங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். 7.5 சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான். ஆகவே முதலில் தோல்வியை கொடுத்தாலும் 2வது முறை 3வது முறையாக முயற்சி செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு யோகமான ஆண்டாக மாறுவதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்கள் முயற்சியில் தான் எல்லாமே இருக்கிறது. தெய்வ பலம் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும், சந்தோஷத்தை அடைவீர்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசியை பொறுத்தவரையிலே
பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல ஜென்ம குரு. உங்கள் ராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்ன சாமி ஜென்ம குருவாக இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையில் 7.5 சனியில் அகப்பட்டு சனி பகவானுடைய பிடியிலும் அதே சமயத்தில் குரு பகவான் ஜென்ம குருவாக அமைந்து கும்பராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, ஓ இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லா வகையிலும் சிறப்பான வருடமாக அமைய இருக்கின்றது. என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த கும்பராசிக்கு நடக்கும்? கும்பராசியை பொறுத்தவரையில் 1st 2 மாதங்கள் கொஞ்சம் ஜனவரி பிப்ரவரி 2 மாதங்கள் கொஞ்சம் சிரமமானதாகவே இருக்கும். அதை தொடர்ந்து அடுத்து அடுத்து வர இருக்கின்ற நடக்க இருக்கின்ற மாதங்களை ஒப்பிட்டு பார்க்கையிலே இதனால் வரையில் கும்பராசிக்கு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் 3வது வீட்டிற்கும் கும்பராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டில் இருந்து வரக்கூடிய கேது பகவான் 9வது வீட்டிற்கும் செல்கிறார்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் தொழிலில் பலவிதமான தடைகள் இருந்திருக்கும். கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் செய்தொழில், நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்ல எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், அல்லது இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், எனி பிஸ்னஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழிலில் உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்திருக்கும். நல்லா முயற்சி செய்வீங்க, கிட்ட போவீங்க, ஆனால் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது, அதில் வந்து பிரேக்கப் ஏற்பட்டிருக்கும். எதனால் இந்த தடைகள் வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே அந்த தடைக்கு காரணம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த கேது பகவான். அந்த தொழில் ஸ்தானத்திலிருந்து கேது பகவான் தள்ளி 9வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கு சென்று விட்டால் நிச்சயமாக இந்த வருஷம் சிறப்பானதாகவே அமையும். அப்போ முதல் 2 மாதங்களை தவிர்த்து மீதம் வரக்கூடிய அந்த 10 மாதங்கள் இந்த வருஷம் முழுவதுமே கும்பராசிக்கு தடைகள் விலகக்கூடிய மாதமாக விலகுகிறது. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு என்ன தடை இருக்கோ அந்த தடை விலகுது. தடை விலகியது என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்பதுதான் உண்மை. உங்களுக்கான ஒரு அற்புதமான சக்சஸ்ஃபுல்லா ஆண்டாக இந்த வருடம் 2022 அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்க ராசிக்கு 3வது வீட்டுக்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்க ராசியில் இருக்கக்கூடிய குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப அந்த குரு ராகு தொடர்பு இருக்கே, உங்க ராசி இருக்கக்கூடிய குருவை அவர் டச் பண்ணி தூண்டி விடுவார். ஏதாவது இந்த ராசிக்கு நல்லது பண்ண, ஏதாவது இந்த ராசிக்கு ஒரு நல்லது பண்ண, ஒரு 10 ரூபா கொடு, ஒரு 100 ரூபா கொடு, ஒரு 1000 ரூபா கொடு. குரு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன்னா உடனே அந்த ராகு மல்டிபிள் இல்லையா, பிரம்மாண்டம் இல்லையா, அதை வந்து 1000 ரூபாயா கொடுக்க சொல்லி இம்சை பண்ணுவார். அப்ப அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நிச்சயமாக கும்பராசிக்கு இந்த வருடம் அமைகின்றது. அதே போல திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், ஏன்னா இந்த கும்பத ராசிக்கு 7வது வீட்டையும் ராசிக்கு 5வது வீட்டையும் ராசிக்கு 9வது வீட்டையும் குரு பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துட்டா, கேது பகவான் உட்காந்துட்டார்னா அப்ப எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் தடைபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம். அந்த 9வது வீட்டையும் குரு பார்க்கறதுனால குரு கேது தொடர்பு ஏற்படுகிறது. அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்றீங்க, ஒரு பெரிய தொழில் பண்றீங்க, ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பண்றீங்க, அல்லது மறைமுகமாக ஒரு தொழில் பண்றீங்க, மறைமுகமான ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க, இதில் நீங்கள் சக்சஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு உரிய இந்த ராகு கேதுக்கு உரிய பரிகாரங்களை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த மறைமுக பிஸ்னஸில் நீங்கள் வெற்றி பெறலாம். ஒரு டேக்ஸ் சம்மந்தப்பட்டதோ, அல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதோ, டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது, இதிலெல்லாம் நீங்கள் வெற்றி, ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் நீங்கள் ஜெயிக்கணும், அரசாங்கத்தை எதிர்க்க ஒரு கேஸ் நீங்கள் ஜெயிக்கணும், அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது, அதை செய்வீர்களே ஆனால் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஒரு பெரிய சண்டி ஹோமோ, சத்த சண்டி ஹோமோ, அதிருத்திரம், அந்த மாதிரி உங்களுக்கான வழிபாடுகள் என்ன வருது, அதுக்கான உங்கள் ஜாதக பிரகாரம் ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் என்ன பரிகாரங்கள் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை செய்வீர்களே ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும். கும்பராசி அன்பர்களே, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் ஒன்று சேருது,
அதே போல முதல் திருமணம் இரண்டாவது திருமணங்கள் தடைப்பட்ட விஷயங்கள் கைகூடுகின்ற வகையில் அமைகிறது. கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், குடும்ப பிரச்சனைகள் குறையும், அரசியல்வாதிகள் அரசியலில் வெற்றி ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் மனசில் என்ன கற்பனைகள் என்ன எதிர்பார்ப்புகள் எதை சாதிக்கணும்னு இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் உரிய பரிகாரங்கள் மூலியமாக சாதிக்க முடியும். ஆலயங்கள் கட்டுவது, கைங்கரியம் செய்வது இவையெல்லாம் கூட உங்களால் செய்ய முடியும் கும்பராசி அன்பர்களே. அப்போ இவ்வளவு நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்களே சாமி, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசி அன்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, சனி கிரகத்திற்குரிய 8/17/26 அதே போல கும்பராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022க்கான பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, 2022 டோட்டலே என்னன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் எண் தான் வரும். இந்த வருஷத்தின் முதல் நாளினுடைய கூட்டுத்தொகையே 8ஆம் எண் தான் வரப்போகுது. பொதுவாகவே இந்த 6ஆம் எண் வந்து 8ஆம் எண்ணிற்கு நட்பு ரீதியான எண் தான். அதோட 8ஆம் எண்ணினால் ஒரு சில டிலேஸ் வந்து 6ஆம் எண்ணிற்கு உருவாகலாமே ஒழிய 6ஆம் எண்ணினால் எந்தவித கெடுபலன்களும் உங்களுக்கு உருவாகாது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எஸ் இட் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் குட் இயர். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு சுமாரான வருடம், அதே சமயத்தில் கெடுதல்கள் பெரிதாக கொடுத்திராத வருடமாக இருக்க போகுது. ஒன்றும் இல்லை, ரொம்ப காலதாமதமாகி ஒரு சில விஷயங்கள் நடக்கும், நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தீமைகள் எதுவும் நடந்துடாது. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த ஜாப் எனக்கு அமையவே மாட்டேங்குது, மேரேஜ் எனக்கு ஆகவே மாட்டேங்குது, ஒரு பிஸ்னஸ் அமைக்கணும்னு பார்க்குறேன் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் கடைசிக்குள்ளார இது எல்லாத்துக்கும் ஃபேவரபுளான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும் அவ்வளோதான். ஏன்னா நீங்களே சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக இருக்கீங்க இல்லையா. சனிங்கிறவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மந்தக்காரகன் அப்படின்னு தானே சொல்லுவோம். ரொம்ப மெதுவாக தான் நகருவார் அவர். சூரியனுடைய கிரக கோள்கள் வரிசைகளில் சூரிய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சனி தான் இருக்கிறதுல ரொம்ப பெருசாக, அவர் தான் அதிகமான காலகட்டத்தையும் எடுத்துக்குவார். ஒரு ராசி மண்டலத்துலேருந்து அடுத்த ராசி மண்டலத்துக்கு போகிறதுக்கு 2.5 வருட காலங்கள் எடுத்துக்குவார். அது போல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தாலும் உங்களுக்கான பலன்கள் கிடைத்தே தீரக்கூடிய வருடமாக இது இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான எஃபர்ட்ஸை மட்டும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது, என்னடா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் சோர்ந்து போய் மட்டும் உட்காந்துடாமல் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கவே போகுது. அதிலேயும் குறிப்பாக ஒரு சில மாதங்கள் ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கான பலன்கள்ங்கிறது இன்னும் அபரிதமாகவே கிடைக்கும். ஸோ இந்த 2022 நீங்கள் முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்து கொள்ளணும் தான் இவ்வளோ முன்கூட்டியே இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் இந்த வருஷ பலன்கள் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கிய டிப்ஸ் இருக்குது, அதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முயற்சிகளை இந்தந்த விஷயங்களை நீங்கள் உட்படுத்தி செய்யும் பொழுது ஷோர் ஷார்ட்டாக சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 5/14/23 என்ற தேதிகள், அதே போல் 6/15/24 இந்த தேதிகள், இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய விஷயங்கள் நடந்தேறும், ஃபேவரபுளான ரிசல்ட்ஸை கொடுக்கும், பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய விஷயங்களை வைத்துக் கொள்ளும் பொழுது அது நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த அளவுக்கு நீல நிறம், நீல நிறம் எந்த ஷேடாக வேணாலும் இருக்கலாம், ரொம்ப அடர் நீளமாக கூட இருக்கலாம். அதே போல் பச்சை நிறம், வெள்ளை நிறம், இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. முடிந்தவரை ரொம்ப டார்க் கலர்ஸ், பிளாக் கலர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சனியின் நிறமே அதுதான், ஏற்கனவே ஒரு டார்க்னஸ் இருக்கும்போது இன்னும் போய் அதில் போய் டார்க்கை போய் அடித்து சேர்க்கக்கூடாது. ஸோ முடிஞ்சவரை பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுலேயும் குறிப்பாக ப்ளூ, க்ரீன், ஒயிட். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசையை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை, மேற்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வீடாகட்டும், செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனமாகட்டும் இந்த திசைக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கான ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு நீலக்கல், ப்ளூ சஃபயர்னு சொல்லுவோம், இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப தரமிக்க ஸ்டோனாக வாங்கி அணியணும்.
அது வந்து கிளியராக இருக்கணும் அந்த ஸ்டோன், ஜெம் ஸ்டோன். அது தோஷங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து ஒரு ஸ்டோன் நீங்கள் வாங்கி போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம். ஏன்னா தரம் இல்லாத கற்களை வாங்கி போடும்போது தோஷங்கள் அதிகமாகும், அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் தான் மிஞ்சும். ஆனால் முடிந்தவரை ரொம்ப ஒரு தகுந்த நபர்களிடம் இருந்து நீங்கள் அந்த ஜெம் ஸ்டோன் வாங்கி போடும்போது அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். மீனராசி. பூரட்டாதி நான்காம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி. இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களே, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்தில், அதாவது ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார். ஆனால் லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். லாபம் இருக்கும், விரயம் இருக்கும். எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய விரயமும் இருக்கும். எவ்வளவு விரயம் இருந்தாலும் அதற்குரிய லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே லாபமும் விரயமும், அதாவது செலவும் வரவும் உங்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை சரியாகவே இருக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நடக்கின்ற அந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு முக்கிய பதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். அந்த பதவியின் மூலமாக நீங்கள் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே குருபான் ஆட்சி பெற இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். நல்ல புத்திசாலித்துடன் செயல்படுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த வருடத்திலே வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். அதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த இந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே இடமாறுதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு இடமாறுதல் கிடைக்கும். அந்த இடமாறுதல் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்கிறது. வீடு கட்டுவீர்கள், அங்கு இடப்பெயர்ச்சி நடக்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். சிலருக்கு குடும்பத்தில் சூழ்நிலை காரணமாக வாக்குவாதத்தின் காரணமாகவும் இடமாறுதல் நடக்கும். அந்த இடமாறுதல் நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் இடமாறுதலாக இருக்கும். அந்த இடமாறுதல் சிறப்பான இடமாறுதலாகத்தான் இருக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு ராகுகேத்து பெயர்ச்சியின் மூலமாக 8ஆம் இடத்திலே கேது பகவான் வந்தாலும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்றால் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிரியே ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தெய்வருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த அதிச்சார சனி பெயர்ச்சி ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை வருகின்ற அந்த அதிச்சார பெயர்ச்சியின் மூலமாக டெம்பரரியாக, அதாவது தற்காலிகமாக உங்களுக்கு 7.5 சனி பிடிக்க இருக்கிறது. ஆனால் அந்த 7.5 சனி உங்களுக்கு நல்ல பாடத்தீய புகட்டுமே தவிர தீமைகள் ஏற்படுத்தாது. ஏனென்றால் 7.5 சனி இருந்தாலும் அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆட்சிப்பிடத்தில் தான் இருப்பார். ஆகவே உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் நல்ல செலவாகத்தான் இருக்குமே தவிர தீமையான செலவுகளுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் லாபஸ்தானத்திலே சனி பகவான் அமர இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே இந்த வருடம் நல்ல வளர்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, லாபம் இருக்கிறது, தொழில் விஸ்தரிப்பு இருக்கிறது. அந்த விஸ்தரிப்புக்கு ஏற்ற லாபம் இருக்கிறது. இந்த வருடம் ஒரு சந்தோஷமான வருடமாகத்தான் இருக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்காக சித்திரை மாதத்திலே, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். மேலும் ஒரு செவ்வாய்க்கிழமை என்று அருகில் இருக்கின்ற காளியம்மனுக்கோ அல்லது மாரியம்மனுக்கோ அல்லது துர்க்கையம்மனுக்கோ அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள். உங்களுடைய ராசி ஜலராசி, அபிஷேக பிரார்த்தனையை தான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஒரு வியாழக்கிழமை என்று ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வியாழக்கிழமையும் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமையும் துர்க்கையம்மனுக்கும், செவ்வாய்க்கிழமையும் துர்க்கையம்மனுக்கும் அல்லது காளியம்மனுக்கோ வியாழக்கிழமையை குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே,
மீனராசி நண்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு நியூ இயர் 2022 உங்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமா அமைகிறது. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாகவும் மீனராசி நண்பர்கள் எதெல்லாம் செய்யணும் செய்து முடிக்கணும்னு சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. மீனராசி நண்பர்களை பொறுத்தவரை கடந்த வருடங்கள் 2-3 வருடங்களாகவே அவங்க செய்துள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட தோல்விகளை சந்தித்து வருகிறார்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். ஏதோ ஒரு 20% மீனராசி நண்பர்கள் தான் பரவாயில்ல குட் வெல்லன் குட் அப்படிங்கிற பொசிஷனில் ஒரு 20% மீனராசி நண்பர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஜாதகம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீதம் உள்ள 80% மீனராசி நண்பர்கள் பலவிதமான துன்பங்களில் அகப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பொருள் இழப்பு, தனது எல்லா பணங்காசையும் இழந்து முதலீடு போட்டு பிஸ்னஸ் நடக்காமல் அதில் லாக் ஆகிட்டு அப்புறம் அதை மீட்கிறதுக்கு ஒரு என்ற கடன் வாங்குறது, அந்த கடனுக்கு ஒரு வட்டி, வட்டிக்கு ஒரு கடன், இப்படின்னு எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய மீனராசி நண்பர்களே, ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, ஏதாவது ஒரு மேஜிக் நடக்குமா, ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தால் தான் சாமி என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீன ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம், இந்த வருடம் 2022 ஒரு அற்புதமான வருஷமாக அமைகிறது. ராசிக்கு 12 இருக்கக்கூடிய குரு பகவான், அதே போல ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். மீனராசிக்கு எதெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3வது பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். இந்த பக்கம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீனத்தை பார்க்கிறார். அதே போல 9வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானும் திரிகோணம் தொடர்புல மீனத்தை பார்க்கிறார். அப்போ ராகு பார்த்து, கேது பார்த்து, சனியும் பார்த்து, 3 குரூர கிரகங்கள் மீனராசியை பார்த்த காரணத்தினாலே பலவிதமான இன்னல்கள், அங்கே வளர்ச்சி நோய்களாகட்டும் கடனாகட்டும் எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நோய்னா நோய் வளர்ந்துருக்கும், கடன்னா கடன் வளர்ந்துருக்கும், பிரச்சனைனா பிரச்சனை வளர்ந்துருக்கும், உறவு முறைகள்னா உறவு முறைகள் வளர்ந்துருக்கும். அப்போ இவையெல்லாம் எப்போ தீரும், இந்த வருஷத்தில் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மீனராசி நண்பர்களே, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரிதா, உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்கோ, வேலையாக இருந்தால் வேலை பிரச்சனைகள், வேலையா, தொழிலா, குடும்பமா, கணவன் மனைவி ஒற்றுமையா, உறவு முறைகளா, உடன் பிறந்தவர்களா, பெற்றோர்களா, உங்களுடைய ஆரோக்கியமா, கடன் சுமைகளா, அதாவது பேர் புகழா, அல்லது பதவியா, பட்டமா, அந்தஸ்தா, கல்வியா, பயணமா, உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்குதோ அந்த பிரச்சனைகள் விலகும் மீனராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, நான் சொன்ன இந்த வருஷத்துல 2 டிரான்சிட்ஸ் இருக்கு. முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி, அது மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வருடம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி நாள் வரையில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்க ராசிக்கு 2வது வீட்டுக்கு வருகிறார். அதே போல பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது 8வது வீட்டில் போய் மறைகிறார். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் 2-8 அமர்ந்து, அப்போ தனஸ்தானம் ஆச்சு சாமி, 2வது வீட்டில் போய் ராகு வந்து உட்காந்துட்டாருன்னா பணங்காசு வராதா, அப்போ என் பணத்தை பறிச்சுப்பாரா, என் பணத்தை கொண்டு போய் நான் எங்கேயாவது மாட்டிப்பனா, இப்படின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு தேவையில்லை மீனராசி நண்பர்களே. 2வது வீட்டுக்கு வரக்கூடிய ராகு உங்கள் வீட்டில் 12வது வீட்டில் இருக்கக்கூடிய குருவுக்கு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்போ குரு ராகு தொடர்பு அது ஒரு யோகத்தை, சண்டாள யோகத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அப்போ ராகுவால் உங்களுக்கு வளர்ச்சி, ராகுவால் உங்களுக்கு அபரிமிதமான பண வரவு இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் நல்ல பண வரவு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் அமைகிறது. உங்களை தேடி பதவி, பட்டங்கள், அந்தஸ்துகள், பொறுப்புகள் இவையெல்லாம் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி நண்பர்களே. அதே போலதான் சினிமா துறையை பொறுத்தவரையில் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நீங்கள் போட்ட முதலீடுகளில் சிக்கலில் இருக்கும்னாக்கா அதில் இருந்தால் நீங்கள் மீட்டி எடுக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அதை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அப்போ அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல ஒரு உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, அது கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், ஒரு முதலாளியாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு பெரிய லெவலில் இருக்கலாம், அல்லது ஒரு அரசியலாக இருக்கலாம், அதுக்கும் மேலே உயர் அதிகாரத்தில் இருக்கலாம், நல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள்,
அப்போ அரசாங்கம் உங்களுக்கான தொந்தரவுகள், நீங்கள் செய்யக்கூடிய மறைமுகமான அந்த பிரச்சனைகள், மறைமுகமான தொழில்கள் அல்லது மறைமுகமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸ், இதில் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைச்சாக்கா நீங்கள் அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் அங்கே செய்யலாம். ஒரு சண்டி ஹோமம்ன்றது, ஒரு ஆதிச்சண்டி, சதச்சண்டி, சகசர சண்டி, அந்த மாதிரிலாம் உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் வருதுன்னு பார்க்கணும். பொதுவாக நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த நன்மை எனக்கு நடக்குமா, நான் ஜெயிப்பனா, இது எனக்கு நான் வின் பண்ணுறதுக்கு நான் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் குருவின் ராசி வீடுகளான மீனம், இந்த ராசி அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 50-50 தான். உங்களுக்கு வந்து நல்லதும் பெரிதாக நடந்துடாது, தீமையும் பெரிதாக நடந்துடாது. ஆனால் ஒரு சில காலங்கள் உங்களுக்கு நன்மைகளும், ஒரு சில காலங்கள் உங்களுக்கு டிலேஸ், அது தீமைன்னு சொல்கிறத விட காலதாமதமாகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டு உடனே கிடைக்காது, அதுதான் நடக்குமே ஒழிய மற்றபடி வந்து மொத்தமாக உங்களை கவுத்துற மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த வருஷம் ஏதோ ஒரு வகையில் வந்து குருவோடைய பலம் எல்லாருக்குமே கிடைக்க போகுதுங்கும்போது அதே எண் அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி கிடைக்காம போகும்? ஏன்னா நீங்களே வந்து குருவோடைய ஸ்தான பலத்தை பெற்ற ஒரு மனிதராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ மூன்றாம் மின்னினுடைய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷத்தில் பிற்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தோடைய இறுதியெல்லாம் நோக்கி போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கலன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் போக 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 காலம் செல்ல செல்ல 6 மாதங்கள் தாண்டும் பொழுது ரொம்ப சீக்கிரமான ஒரு ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு, இவ்வளோ நாள் ஒன்றுமே நடக்கலைன்னு நினச்சோம், இப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் ஆகி போகும்போது இந்த வருஷம் வந்து பெரிதாக உங்களுக்கு எந்த வித தொந்தரவுகளையுமோ தடைகளையுமே ஏற்படுத்திடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. முடிந்தவரை நிதானத்தை கடைபிடித்து பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் போய் மாட்டிடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன் அல்லது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கொண்டு போய் காசு முடக்குனீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனில் போய்டும், பிஸ்னஸ் படுத்துரும், போட்ட காசு மாட்டிக்கும். இது மாதிரி நம்மளா ஒரு சில விஷயங்களில் போய் சிக்கிடக்கூடாது. அதில் மட்டும் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். இந்த வருஷத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கலாம். 2022 செப்டம்பருக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அது வரைக்குமே முடிந்தவரை நீங்கள் வந்து அமைதியாக உங்களுடைய தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்கிட்டே வாங்க. குரு வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய எண்களின் அமைப்பிற்காகவே அவர் வந்து பிரத்யேகமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். முடிந்தவரை நீங்களே பெரிய அளவுக்கு பிரச்சனைகளில் மாட்டிக்காத வரைக்கும் தான் அந்த மாதிரி தான் அவர் வந்து பலன்கள் தருவார். மாட்டிக்காத வரைக்கும் அவரே வந்து பார்த்துக்குவார். இதில் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அப்படி ஒரு வாய்ப்பு வந்துமே கூட வந்து அதை யாராச்சும் நண்பர் சொல்லலாம், வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லலாம், இப்போ போய் இதில் போய் காசைப்படாத, இப்போ போய் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாத, அவ்வளோ பணம் கட்டி யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து தெய்வம் நேரடியாக வந்து சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி நபர்கள் மூலமாக உங்களுக்கான இண்டிகேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் முழுக்கவே. ஸோ அதெல்லாம் வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு முறைக்கு 5 முறை அந்த அட்வைஸை ரீதிங்க் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் முழுக்கவே குரு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார், உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக தருவார். இந்த வருஷம் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் தான் அதிகமாக இருக்க போகுது. ஸோ நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஆண்டு. அதோட இதில் திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டும் ஒரு சில நல்ல பலன்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகே நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் முற்பலனாக உங்களுக்கு வந்து ஏப்ரல்லையே தர ஆரம்பிச்சிருவார் அவர். திருமணம் ஆகாதவர்களுக்கு குறிப்பாக மேரேஜ் லைஃபு ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக செட்டில் ஆகும். அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லலாம்.
அதே போல மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த அளவுக்கு கவன சிதறல்கள் அல்லது மனக்குழப்பங்கள் அப்பப்போ வந்துட்டு போகலாம். நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஆன்லைனில் படிச்சுட்டு இருந்துட்டு இப்போ ஸ்கூலில் போய் அல்லது காலேஜுக்கு போய் டைரெக்டாக இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு போகும்போது ஒரு சில நேரங்களில் அது நமக்கு செட் ஆகாத மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுத்தாலும் நிச்சயம் வந்து இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு அந்த குழப்பம்லாம் நீங்கி ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும் இல்லையா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டெம்பரவரியான ஒரு குழப்பம் தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஏற்றுக்கணும். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்கள் எதுலேயும் போய் முதலீடு பண்ணிடாதீங்க அல்லது செலவு பண்ணிடாதீங்க. இந்த சேவிங்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு டபுளாக தான் போகுது. அந்த நல்ல விஷயம் நடக்கணும்னா இந்த வருடத்தின் பிற்பகுதி வரைக்கும் நீங்கள் காத்து இருக்கவே வேண்டும். ஜூன் ஜூலையெல்லாம் தாண்டணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது வரும். அப்போ போய் நீங்கள் வந்து ஒரு நகைசீட்டு சேருவது, ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த வருஷத்தின் பிற்பகுதி கடைசியில் வைத்து கொள்ளும் பொழுது நல்ல பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இந்த வருடத்தை பொறுத்தவரை ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட மாதங்களில் முடிந்தவரை உங்களுடைய முக்கியமான விஷயங்களை செய்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதகங்கள் எதுவும் வராது. மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் 2022 ஆண்டில் இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். வாழ்நாள் முழுக்க இப்போ நான் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் வருஷ பலன்கள் தான், இந்த வருஷம் வரைக்குமான பலன்கள். பட் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் வந்து ஒரு சில தேதிகளை அதிர்ஷ்ட தேதிகளாக எடுத்துக்கணும். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸை மட்டுமே தரும். 3, 12, 21, 30 இந்த தேதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 9, 18, 27 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், குருனாலே வந்து மஞ்சள் நிறம், பொன்ன ஒன்று தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த கோல்டன் கலர், அது மெட்டாலிக் கோல்டாக இருக்கலாம், எல்லோ கலர், இது வந்து மஞ்சள் நிறத்தை நீங்கள் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட கலராக எடுத்துக்கோங்க. அடிக்கக்கூடிய மஞ்சள் கலரில் லெமன் எல்லோன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மஞ்சள், ரிச்சான ஒரு மஞ்சள் நிறமாக அது இருக்கணும். அதே போல் பர்பிள் நிறம், கத்திரிப்பு கலர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே போல் ரோஸ் கலர், இதெல்லாமே வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள். இந்த நிறமுள்ள ஆடைகளையோ பொருட்களையோ உபயோகப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு மனதிற்கு பிடித்ததாகவும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். திசையை பொறுத்த அளவுக்கு வடகிழக்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அது உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அனுகிரகத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கான ஜெம்ஸ்டோன், மஞ்சள் புஷ்பராகம், முடிந்தவரை ஜெம்ஸ்டோனை தவிர்த்து வாழ பாருங்க. ஏன்னா ஜெம்ஸ்டோனே இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு காசு வச்சு அதை வந்து ஃபேக்கான ஸ்டோன்ஸ் நிறைய இடங்களில் விற்கிறாங்க, அதில் போய் நீங்கள் வந்து மாட்டிடக்கூடாது. நல்ல பலன் கிடைக்கலனாலும் கெடு பலன் கிடச்சிடக்கூடாது இல்லையா. அதனால் ரொம்ப தகுந்த நம்பிக்கைக்குரிய நபராக பார்த்து அந்த ஜெம்ஸ்டோனை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதுவும் தோஷம் இல்லாத கல்லாக, தூய்மையான கல்லாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நற்பலன்கள்ங்கிறது கிடைக்கும்.